ஸ்தோத்திரம். பாடல்களை பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன் பாடலாம். நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். மழையினால உற்சாகம் இழந்து போயிடாதீங்க, எல்லாரும் சுறுசுறுப்பாக இருங்க. உற்சாகத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நமக்கு பலன் தருவார், கிருபை தருவார். இத்தனை நாட்கள் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு நேரத்தையும் பலத்தையும் நல்ல சுகத்தையும் கொடுத்தார். அதற்காகவே நம்ம ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்லணும். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த என்னை கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்களேறெடுப்பே. என்னை கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்களேறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் மாதிரி
வசதி வாய்ப்புகளா ஆனா அவரே சொல்றாரு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன் அப்ப நம்ம எல்லாம் கண்டிப்பா அவரை தான் என்ன பண்ணோம் நோக்கி பார்க்கணும் எல்லாத்துக்குமே எல்லாவற்றுக்குமே நம்ம ஆண்டவரை தான் நோக்கி பார்க்கிறோம் பார்க்கிற ஒருத்தரையும் ஆண்டவர் என்ன பண்றது இல்ல வெட்கப்படுத்துறதே இல்லை நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திக்கிறார் எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே அந்த பாடல் பழைய பாடலை நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தலாம் இந்த நாள் வரைக்கும் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்தார் அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் எங்கே பார்த்தாலும் நோய் தொற்றினால நிறைய ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் நம்மளை ஜீவனோட சுகத்தோடு கொண்டு வருகிறார் ஒவ்வொரு நாள் எப்படி நடக்கும் தெரியாது ஆனால் அவருடைய கிருபையினால நாம் கூடி வருகிறோம் என்னோடிருக்க எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடிருக்க எழுந்தவரே என்னென்று வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே சோதனை பெருகிட்டாலோ சோர்ந்து போகாமல் முன் செல்லவே பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சோர்ந்து போகாமல் முன் செல்லவே உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே மயக்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே 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 நாளிலுமே எந்த வாழ்வில்
போதுமானவர் எல்லா சூழ்நிலையிலேயும் ஆண்டவரே நீங்க எனக்கு போதும்பா சொல்லாம எல்லாரும் ஆண்டவரே நீங்க எல்லா சூழ்நிலையிலேயும் எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவரே சோதனைகள் நேரத்திலையும் வேதனை நேரத்திலையும் நல்லா இருக்கும் போதும் வாழ்விலும் தாழ்விலும் வாழ்ந்திருந்தாலும் அவர் நமக்கு போதுமானவர் தாழ்ந்திருந்தாலும் அவரே நமக்கு போதுமானவர் அவரை மட்டும் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா எந்த சூழ்நிலையிலையும் நம்ம கெட்டு போகவே மாட்டோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் ஆராதனை நாயகன் நீரே இந்த பாடலை பாடி நம்ம ஆண்டவுடைய நாமத்தை மயப்படுத்தலாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும்
நேரம் அருள போனவர் இவர் வேகத்தோடு போ
போல
ஆண்டவர் அதனால தான் அந்த அனிமலியை தெரிஞ்சிட்டாரு அந்த வெளிப்படுத்தல படிச்சா சிவப்பு குதிரை கருப்பு குதிரை வெண்மை குதிரை அந்த பழுப்பு நிறமான குதிரை பலவிதமான குதிரைகளை பத்தி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு எழுதி வச்சிருக்கார் நமக்கு ஒரு குதிரையே ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு ஆயத்தமாக்கி வச்சிருக்கார் நம்ம எல்லாம் யாரு குதிரை வீரர்கள் எவனோ என்னன்னா வீரன் படை எடுக்கறான் நம்ம எல்லாம் குதிரை வீரர்கள் ஜான்சி ராணி லட்சுமி பாய் மட்டும்தான் குதிரையில ஏறி சண்டை போட்டாங்களா நம்மளாலே போட முடியும் அது சாத்தானோட போடுற ஒரு பெரிய சண்டை இல்லையா அதுக்கு முன்னால சபைக்கு நிறைய சோதனை எல்லாம் வரும் ஆனா அந்த சோதனையில எல்லாம் நம்ம என்ன பண்ணோம் தைரியமா நின்னு முன்னேறி போனோம் அத கடைசி நாட்கள்ல விசுவாசத்தை காண்பாரோ அப்படி சொன்னது போல கடைசி நாட்கள்ல அநேகருடைய அன்பு தணிஞ்சிப்போம் அப்ப ஆண்டவரோட நம்ம உறவுல இருந்துகிட்டே இருந்தாதான் அந்த அன்பு என்னாகும் அதிகமாகும் அன்பு தணிந்து போறதுக்கு காரணம் நம்ம ஆண்டவரோட இருக்கிற உறவுல தூர போயிட்டா அன்பு தணிந்து போயிடும் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆண்டவர் மனவாட்டிக்கிட்ட இன்னும் ஒன்னே ஒன்னு தான் எதிர்பார்க்கிறார் இல்லையா என்ன எதிர்பார்க்கிறாரு அன்பு கூறணும் ஏன்னா அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்தார் இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு அன்பை எதிர்பார்க்கிறார் அந்த அன்பை நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அதை மறுபடியும் மறுபடியும் சொல்லி அப்படியே சமூகத்துல நம்ம புதுப்பித்துக் கொள்ளலாமா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் சுகம் தந்திரே தந்திரியாம் மை
Mm-hmm.
आशीर्वाद
ஆண்டவரே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமானவர்களாய் மாற்றி இருக்கிறீரே அது எவ்வளவு பெரிய மாற்றம் ஐயா சோத்ரம் 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 ஐயா நன்றி ராஜா நன்றியோடுமை துதிக்கிறப்பா ஹalleluya எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் மாத்திரமே கிளிப்பிள்ளை ஜெபத்தை செய்து கொண்டிருந்தோமே எத்தனையோ ஆண்டுகள் ஆனால் இன்றைக்கு உலகத்துக்காக எங்கள் தேசத்துக்காக அழுது கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே வியாதியில் உள்ளவர்களுக்காக எல்லாருக்காகவும் ஜெபிக்க கூடிய ஆத்மா பாரத்தை ஜெப பாரத்தை எங்களுக்குள்ளே வைத்தீரே ஹalleluya நன்றி ராஜா இதுபோல ஆண்டவரே இந்த பக்குவத்திற்குள்ளாக இந்த அனுபவத்திற்குள்ளாக வராத மக்களையும் நீர் இணைத்துக் கொள்வீராகப்பா வர முடியாதவர்களையும் கொண்டு வாங்கப்பா சோத்ர ஆண்டவரே கர்த்தாவே சோத்ர பலவிதமான தடைகளோடு என்னால் ஆலயத்துக்கு வர முடியவில்லையே என்று அங்கலாய்க்கிற இருதயங்களை இந்த வேளையில நாங்கள் இணைக்கிறோம் ஐயா அவர்கள் எல்லாருக்கும் விடுதலை நீர் தரணுமே ஆண்டவரே சோத்ரம் 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 சோத்ர ராஜா நன்றி ஆண்டவரே எங்கள் ஆராதனில் நீர் பிரியப்பட்டதற்காக நன்றி தகப்பனே எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம் அப்படியே நாம சில ஜப குறிப்புகளுக்காக நாம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவர் நம்மை நல்லா ஜெபிக்கிறதுல நம்மளை வளர வச்சிருக்கிறார் உண்மையாகவே எத்தனையோ நாட்கள் இந்த உபவாச ஜபங்கள் எல்லாம் ஊழியக்காரர் இல்லாத பொழுது நான் நடத்தியிருக்கிறேன் அப்பொழுது இருக்கிறதை பார்க்கல இப்பொழுது சகோதரிகள் ஜெபிக்கிறதை கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு நல்ல நல்ல குறிப்பு நல்ல பாரத்தோட நல்ல ஒரு அந்த சொல்லப்படுகிற அந்த குறிப்புகளை புரிஞ்சுக்கிட்டு அதை நல்ல ஒரு அவங்களுடைய பிரச்சனையாகவே எடுத்துக்கொண்டு நீங்கள் ஜெபிக்கிறத கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்ம ஜெபத்தில் எந்த அளவுக்கு நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது அது ஏன்னா நிறைய நேரம் ஜெபம் நடத்துறதுனால எனக்கு உங்களை தெரியும் அதனால் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக உண்மையாக மனசில் நான் யோசித்ததை சொல்கிறேன் பொய்யா எதுவுமே சொல்லலை ஆண்டுடைய சமூகத்திலேருந்து அதை சொல்கிறேன் நிறைய ஜப குறிப்புகள் நமக்கு உண்பாக இருக்குது நாம் அதுக்காக ஜபிக்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் என்கிட்ட எழுதி ஜப குறிப்புகள் எழுதியே கொடுக்க மாட்டுறாங்க கொஞ்சம் பேர் பாஸ்டம்மாவுக்கு நிறைய ஞாபக சக்தி நினச்சிட்டாங்களோ தெரியல அப்படியே போக்கு வழிப்போக்கில் அப்படியே சொல்லிட்டு போயிடுறாங்க கொஞ்சம் முதல்லலாம் அப்படி நல்லா ஞாபக சக்தியாக இருந்தது தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மறந்துடுறேன் மறக்கக்கூடாது அதை அறிக்கை பண்ண மாட்டேன் ஆனால் ஆண்டவர் நினைவுபடுத்துறார் இங்கேருந்து உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் ஞாபகப்படுத்தி ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதனால் நம்ம அப்படிப்பட்ட குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம் நம்முடைய சபையின் விசுவாசி சகோதரி ராணி அவர்களுடைய மகள் சுகந்திக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு ஆனால் அந்த குழந்தைக்கு உப்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால யூரின் மோஷன் போகாமல் அந்த குழந்தைய ஐசியூவில் வச்சுருக்கிறாங்களாம் அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் ஒரு பிரசவம் நடக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம்னா அந்த குழந்தைய ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது அது ஒரு பெரிய சந்தோஷம் ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் இப்போ இந்த நோய் தொற்று இருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் அதுபோல் நம்ம ஏற்கனவே கொஞ்ச நாள் முன்னால் கீதா ஆனந்தன் ஒரு சகோதரி முடக்குவாதத்தால் படுத்த படுக்கையாக இருக்காங்கன்னு பாஸ்ட்டு ஜெபம் பண்ணாங்க அந்த மகள் இந்த வாரம் ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க நடந்து லேலியா செல்லாமா லேலியா இன்னும் ஆண்டவர் அவங்களுடைய கால்கள் கைகளில் இருக்கிற அந்த முடக்குவாதத்தின் எல்லா நோய்க்கான எல்லா கிருமிகளை ஆண்டவர் அழித்து ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்து அந்த மகள் நல்ல ஊழியத்துக்களாக எங்களோட வந்த ஒரு அருமையான மகள் அவங்க இன்னும் நல்ல சுகமாக இருக்கும்படியாக அவங்களுக்காகவும் ஜெபிக்க போகிறோம் கீதா ஆனந்தன் அந்த மகளுக்காகவும் ஜெபிக்க போகிறோம் அதுபோல் மலர்குடி அம்மான்னு ஒரு அம்மா தனியாக ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க தொடர்ந்து ஆலயத்துக்கு சண்டையானா வந்துடுவாங்க இந்த நோய் தொற்று இருக்கும்போது கூட அவங்க பாட்டுக்கு வந்து ஆராதிப்பாங்க ஆனால் அவங்க இப்போ ரொம்ப சுகவீனமாக இருக்காங்க ரொம்ப ஜுரம் 2 மாதமாக ஜுரம் இருந்துக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு சுகர் இருக்குது கடந்த வாரம் முடியாமல் அவங்கள கூட்டிகிட்டு வந்து திருவந்தி எடுத்துகிட்டு போனாங்க அந்த அம்மாவுக்காகவும் கூட எல்லாரும் சோத்திரம் பண்ணலாமா சோத்ரம் 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 மலர்கொடி அம்மாவுக்காக சோத்ரம் பண்ணலாம் சோத்ரம் 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 அவங்களால சாப்பிட முடியல சுகர் இருக்குது அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது இதுக்கு நடுவில் அவங்களுக்கு ஜுரம் 2 மாதம் ஜுரம் விடாமல் இருக்குது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்து அந்த தாயை பலப்படுத்தணும் அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னும் திருமணமாகலை அந்த பாரம் அந்த தாயாருடைய உள்ளத்தில் இருக்குது கத்தர் அவர்களுக்கு ஜீவன் கொடுத்து அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தையெல்லாம் அவங்க கண்களால் பார்க்குற வரைக்கும் அவங்களுக்கு ஜீவன் கொடுக்கும்படியாக சோத்ரம் பண்ணலாம் சோத்ரம் சோத்ரம்
சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அது போல கீதா ஆனந்தன் அந்த சகோதரியே ஆண்டவர் இன்னும் சுகபத்திரமாய் ஆரோக்கியமாக எலும்புகளை எல்லாம் கத்தர் சுகமாக்கி முடக்கு வாதம் என்ற அந்த வியாதியை அந்த மகளை விட்டு விளக்கும்படியாக சோத்திரம் பண்ணலாம். சோத்ரம் 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 சோத்ர. ஐசியூவில் இருக்கிற ராணி சிஸ்டருடைய அந்த பேர குழந்தைய ஆண்டவர் சுகமாக்கி யூரின் மோஷன் போகிற அளவுக்கு அந்த உப்பு சத்தெல்லாம் குழந்தையுடைய சரீரத்திலிருந்து வெளியேறி பரிபூர்ண சுகமடைந்து சீக்கிரம் வீட்டுக்கு வரும்படியாக சோத்திரம் பண்ணலாமா? சோத்ரம் 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 சோத்ரம். நன்றி ராஜா, சோத்ரையா, ஹல்லேலூயா. இந்த குறிப்புக்காக சகோதரி எல்வின் அவர்கள் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் சோத்திரம் பண்ணலாம். அவங்க என்ன பிரச்சனையோட போராட்டத்தோட இருக்கிறாங்களோ ஆண்டவருக்கு பண தேவையெல்லாம் சந்திக்கணும். மருத்துவமனைன்னு போயிட்டாலே நிறைய ஆயிரக்கணக்காக செலவாகும். கத்தரவுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கணும். சோத்ரம் 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 சோத்ரம். நன்றி ராஜா, சோத்ரம் ஐயா, சோத்ரம் ராஜா. மை சோத்ரிக்கிறோம் சோதரிக்கிற ராஜா. எங்கள் அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ராஜா. இந்த நாளிலும் கூட இயேசப்பா நாங்கள் உபவாசத்தோடு கூட ஆண்டவரே வந்து ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த எங்களுக்கு எல்லா கிருபைகளுக்காக நன்றி இயேசப்பா. ஆண்டவரே நாங்கள் பலவீனமாக இருந்தாலும் கர்த்தர் எங்களுடைய பலவீனங்களெல்லாம் மாற்றி ஆண்டவரே இயேசப்பா உடைய பலத்தால் எங்களை இடைக்கட்டி ஆண்டவரே தேவரே நீர் கொண்டு வருகிற எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் நம்மை ஸ்தோத்தரிக்கிற இயேசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ பாடுகள் எத்தனையோ வேதனைகள் ஆண்டவரே எத்தனையோ நெருக்கங்கள் ஆனாலும் இந்த வருஷத்தை ஆண்டவரே நன்மையால் எங்களுக்கு முடிச்சுட்டு ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே எங்களை திருப்தியாய் வழிநடத்தின எங்கள் நல்ல தகப்பனே மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஏசப்பா ஆண்டவரே ராணி சிஸ்டர் ஆண்டவரே உங்கள் பேரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தர் அந்த குழந்தைக்கு பரிபூர்ண சுகம் கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே தாயின் கருவிலே உருவாக்கின என் தேவன் ஆண்டவரே ஏசப்பா ஒரு விசை கூட ஆண்டவரே எல்லா ஆண்டவரே ஏசப்பா சுகரையும் கத்தாவே சால்ட்டையும் ஆண்டவரே கத்தர் எடுத்து போட்டு ராஜா ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு நார்மலாய் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் சுகம் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் தகப்பன் ஆண்டவரே நீ சுகத்தை கொடுத்து ஆண்டவரே அந்த குழந்தை ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே வீட்டுக்கு சுகமாய் வர தேவரீருடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. அதுபோல ஆண்டவரே கர்த்தாவே கீதானந்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அந்த சகோதரிக்கு இன்னும் பரிபூர்ண சுகத்தை தாங்க ராஜா. ஆண்டவரே எல்லா விதமான அந்த நரம்பு ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க ஏசப்பா. ஆண்டவரே இந்த முடக்கு வாதத்திலிருந்து கத்தர் இந்த சகோதரிக்கு ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே கத்தாவே உம்மால் ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்யக்கூடும் ஆண்டவரே ஏசப்பா. ஒரு விசை அவர்களுக்கு கத்தர் பரிபூர்ண சுகம் தரும்படியா உடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதுபோல எல்லாம் ஆண்டவரே ஏசப்பா இந்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு இருக்கிற எல்லா சுகரையும் ஆண்டவரே நார்மலாக ஏசப்பா ஆண்டவரே. இந்த நாட்களில் எல்லாருக்கும் ஆண்டவரே அப்பா சுகர் அதிகமாய் வருகிறது தகப்பனே தேவரீர் அவர்களுக்கு பரிபூர்ண சுகம் கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே பிசாசு கொண்டு வருகின்ற வியாதியிலிருந்து ஆண்டவரே எல்லாருக்கும் கத்தர் பரிபூர்ண சுகத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவருடைய படுக்கையை நீங்க மாற்றி போடுங்க ஏசப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை கத்தர் கைகுடி வர பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே. அப்பா உடைய கரங்களிலே நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறையா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய மலர்க்குடிய அம்மாவுக்கு நல்ல சுகம் கொடுக்க முடியாக சோத்திரம் பண்ணலாம். சோத்ரம் 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 சோத்ரம். ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. சுகத்தந்திரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. அப்படியே நேற்று கூட பாஸ்ட் ஜோம் பண்ணாங்க. ஸ்டீஃபன் பிரின்ஸ் என்ற அந்த தம்பி கனடாவுக்கு படிக்கிறதுக்காக போகிறாரு. அவர் இன்றைக்கி கிளம்பிட்டார் போல. அவருடைய பிரயாணத்தில் ஆண்டுடைய கரம் கூட இருக்கும்படியாக பத்திரமாய் போய் அந்த தேசத்தில் அவர் சேர்ந்து நல்லா படித்து அவர் முடித்து
देसम तुरबड़े सोत्रम स्टीफन प्रिंस सोत्रम 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 सोत्र आंवर अंबिया प्रयाणते आशीर्वदीपा कूड़ेपा पागापा उमे करकूट आंवर अड़े कणीर वेदने जप आंवर ये वीणापी अगन नलबड़ा अड़प मुड़ी तिरपी वर्ग कतर अभुत बड़ा जपिक्रो सोत्रम सोत्र अल नम्बर विश्वासी सहोद लक्ष्मी मगन प्रशांत तिरमण एल्तरक मगन के ना तिरमण कार्यम कईकूड़ वरण अब उंग वीडकू या तिरमण तक वयद पिने तिरमण का नम्बर सोंद बंद और वे उड़ पेल अग अभी यारो और सोत्रम कर उयती सोत्रम नाम एलकूड़ जपिबू आंडवर अप तक निश्चय सीकर बदल सेवरा सोत्रम 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 सोत्र लक्ष्मी मगन प्रशांत जपिक्रय्या ना तिरमण कार्य अगन के कईकूड़ वरण्या इन ये सभल आंडवर इं आवरे सहोद सहोद तिरमण तक काो कणी पार आंडवरे कई विटारी अमयट आंडवरे सत्वें तवान डरक्षने को पटकूड़ा तवान नबरों इणतकूड़ा आंडवरे सोत्रम 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 सोत्र आंडवरे सोत्रिक्रय्या अल इन कुमकू कच्चे वर्ण उमापति कुमार अगर कड़न रोम प्रचन अड़ प्रचन कतर अंबते मीट रक्षा अंत भारते नीक सोत्रम 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 सोत्र सोत्र आंडवर सोत्रिक्रप कड़ भारतोड़ आंडवर अंबते उमापति कुंबते नैक्रय्याक पाद उमुक वेदने उमकुरीवर सोत्र राजा सोत्रय्या अभुत से अंडवर इकटे वर्तिकाटेंगे आंडवरे सोत्रम 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 इत कु नाम जपिकल सिस्टर शांति वह जपम पड़वा शांति वांग प्रशांत अड़न भारतवक अंत प्रिंस वी प्रयाणते आंडवर आशीर्वदित सुखभद्र कनडा को जपम पड़ला हालेलुया स्तोत्रम 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 अनुम तकपन नंजीड स्तोत्रिक्रोम आंडवर मे तुद्रजा मे तुद्रोम्या ये वाली परस्त आवियनवर मे नंजीड तुद्रोम स्तोत्रिक्रोम मे तुद्रोम आंडवर कलेद कृपेपुदा मे नंजीड तुद्रोम 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 आंडवर आंडवर इत आंडवर अपा येसपा इत उपवास नाले आंडवर नहीं वो नावर युद्ध कृपाल इकाल मुड़सूटा मे नंजीड तुद्रोम आंडवर वो नागरिक अभुत अतिश्य देवे मे नंजीड तुद கடன் பிரச்சனை ஆண்டவரே ஆண்டவரே நீர் अनेक ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னீர் ஆண்டவரே உம்முடைய வேதம் ஒவ்வொன்றும் சத்தியமாயிற்றே கர்த்தாவே அந்த சத்தியத்திலே ஆண்டவரே அவர்களை வழிநடத்த உதவி செய்யங்கப்பா எங்களுக்கு வேற யார் இல்ல ஆண்டவரே இந்த உலகத்துல உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஐயா அந்த கடனால கர்த்தாவே எவ்வளவோ பிரச்சனைகள் ஆண்டவரே எவ்வளவோ வேதனைகள் இருக்கும் ஆண்டவரே அதெல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவரே அதிலிருந்து கட்டளையிடும்
அதுபோல கத்தாவே அந்த மலர்க்கொடி என்ற சகோதரியுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே திருமணம் கத்தாவே அந்த திருமணமாகாத பிள்ளைகளுக்கு கத்தாவே திருமணத்தை நடத்தி வைங்க ஆண்டவரே கத்தாவே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை தருவேன் என்று சொன்னீரே கத்தாவே ஆண்டவரே நீர் மனமிறங்கும் ஐயா நீர் ஒவ்வொரு மேலும் மனமிறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே நீர் மனமிறங்கினால் தான் ஆண்டவரே அந்த காரியம் நடக்கும் ஆண்டவரே நீ நினைத்தது ஒன்றும் தடைபடாது கத்தாவே ஆண்டவரே அவர்களுக்கு எப்படியாவது திருமணத்தை நடத்தி தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா அந்த மன தாயின் மனபாரத்தை எல்லாம் எடுத்து போட்டு இன்னும் அநேக சகோதர சகோதரிகள் நீங்கள் சபையில் உண்டு கத்தாவே அவர்களுக்கும் ஏற்ற வேலையிலே ஆண்டவரே நீ நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் கத்தாவே நீர் மனமிறங்கி ஒவ்வொருவருக்கும் ஏற்ற துணையை நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே அந்த சகோதரிக்கு ஆண்டவரே சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை இயேசுவின் நாமத்தினால நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா எல்லாவற்றையும் உடைய பொறுப்புல பாதத்திலே சமைக்கிற வைக்கிறோம் ஐயா நீர் எங்கள் தேவன் ஆண்டவரே எங்கள் ஜபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிறவர் ஆண்டவரே நீரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் சகல துதி கன மகிமை ஆட்சி நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமென் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்று கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்று கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்று கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்று கைவிடுவதில்லை பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே அற்புதங்கள் நான் செய்திடுவேன் அற்புதங்கள் நான் செய்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்று கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்று கைவிடுவதில்லை கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக சோத்திரம் பண்ணலாமா சோத்திரன் சோத்திரன் சோத்திர ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவர் ஜெப குறிப்புகளை அனுப்பி ஜெபிக்கும்படியாக கேட்ட பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் ஐயா அவங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் சாட்சிகளாக அவர்கள் மாறட்டும் தேவ சமூகத்தில் சாட்சிகள் எழுதி கொடுக்கட்டும் ஐயா இது நிமித்தம் அநேகருடைய விசுவாசம் பலன் அடையட்டும் ஆண்டவரே சோத்திரம் 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 அது போல நேற்று தினத்தில் கூட அந்த மறித்து போன டேவிட் ஐயாவுடைய குடும்பம் அவங்களுடைய பேர பிள்ளைகள் அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் தைரியத்தையும் ஆண்டவர் கொடுக்கணும் திடீர்னு ஒரு மரணம் சம்பவிக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும் எவ்வளோ அவங்க சோர்ந்து போவாங்கன்னு நமக்கு தெரியும் கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தணும் அது போல் அந்த ஜாய் பெல்ஸுடைய ஓனர் சியாம்குமார் ஐயாவுடைய குடும்பத்தை ஆண்டவர் தைரியப்படுத்தணும் ஆறுதல் படுத்தணும் இழப்பு நடுவில் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாய் தேர்தலாக இருக்க முடியாது சோத்திரம் பண்ணலாம் சோத்திரம் 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 நம்முடைய வார்த்தைகள் அல்ல எந்த மனுஷனுடைய வார்த்தைகளும் யாரையும் ஆற்றி தேற்ற முடியாது பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அவங்களை பலப்படுத்த முடியும் அவங்களை ஆறுதல் படுத்த முடியும் தைரியப்படுத்த முடியும் ஆண்டவரே நீர் அவர்களை ஆறுதல் படுத்துங்கப்பா தைரியப்படுத்துங்கப்பா சோர்ந்து போகாதபடிக்கு அவர்களுக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன்னு சொன்னீரே அப்படியே பலன் கொடுங்க ராஜா சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் அது போல இந்த ஸ்கின் ப்ராப்ளத்தால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க நிறைய பேர் அதுக்காக மருந்து எடுக்கிறாங்க நிறைய பேர் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம் யாரை பார்த்தாலும் எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதுக்காக எடுத்துக்கொள்கிற மருந்தில் நிறைய பிரச்சனை இருக்குது
உடம்பு ரொம்ப ஊதி போயிடுது இந்த ஸ்டீராய்டு மாத்திரையில எடுக்கிறாங்க இல்லனா தோல் அரிச்சி அந்த தோல் எல்லாம் ஒரு மாதிரி கருப்பு கருப்பாயிடுது அவங்க முகம் பார்க்க முடிய நல்லா நல்லபடியா இல்ல ஒருவேளை அவங்களுக்கு சரீரத்துக்குள்ளே வேறு எங்கேயாவது இருந்தால் அது ரொம்ப கஷ்டம் நிறைய ஆகாரங்களை அவங்க தவிர்க்கணும் நிறைய சோப்பு எண்ணெய் இப்படி நிறைய ஷாம்பு எல்லாமே டாக்டர் சொல்கிறதான் அவங்க என்ன பண்ணோம் எடுத்துக்கணும் அப்போ அது ஒரு மோசமான ப்ராப்ளம் இல்லையா நம்ம நல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியாது அந்த ப்ராப்ளத்தை சந்தித்தவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டம் நமக்கு தெரியும் சபையில் கூட நிறைய பேர் இருக்காங்க பாஸ்டுக்கும் அந்த ப்ராப்ளம் லேசாக இருக்குது நம்ம அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் சோத்திரம் பண்ணலாம் ஜெபம் பண்ணலாம் ஆண்டவரே சோத்திரையா சோத்திரையா இந்த ஸ்கின் ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே சோத்திரம் உடைய பிள்ளையுடைய ஆண்டவரே தோல் எல்லாம் கத்தர் தொட்டு சுகமாக்குவீராகப்பா ஆண்டவரே ஒருவேளை அவர்களுக்கு ஒரு ஆகார ஓவாமை இருந்தாலும் ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே சோப்பு எண்ணெய் பலவிதமான ஆண்டவரே அந்த ட்ரெஸ்ஸு ஆண்டவரே கத்தாவ ஒருவேளை வெளியே போயிட்டு வந்த காசு ஆண்டவரே காற்று மாசு ஆண்டவரே அதனால ஏற்பட்டிருந்தாலும் கத்தர் எதனால இருந்தாலும் நீங்க சுகமாக்கணும் ஆண்டவரே சோத்திர ராஜா சோத்திர ராஜா சோத்திர ஆண்டவர் அதில் பாதிக்கப்பட்ட சபையில் இருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே சோத்திரம் 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 அது போல குழந்தை இல்லாதவர்களுக்காக நம்ம சோத்திரம் பண்ணலாமா எத்தனையோ மருத்துவமனை அலைந்து திரிகிறார்கள் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க பாவம் அந்த பிள்ளைங்க பார்க்கும்பொழுது ரொம்ப மனவேதனையாக இருக்கும் அவங்க எத்தனையோ காரியங்களில் பணத்தை செலவழித்து கூட இந்த வருஷம் இந்த மாதம் அப்படின்னு நிறைய எதிர்பார்க்குறாங்க ஆனாலும் அதில் அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க மாட்டேது செலவழித்து செலவழித்து சோர்ந்து போகிறாங்க அவங்களெல்லாம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே சோத்திரப்பா சோத்திர ஆண்டவர் மலட்டு தன்மையெல்லாம் நீங்கணும்ப்பா ஆண்டவரே சுகம் உண்டாகணும் ஆண்டவரே அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளையெல்லாம் நினைத்தருங்க ஐயா எங்கள் சபையிலே ஆண்டவரே குழந்தை இல்லாத பிள்ளைகளையெல்லாம் நினைத்தருங்க ஒருவேளை எங்கள் சொந்த பந்தங்களில் குழந்தை இல்லாத பிள்ளைகள் இருப்பார்களானால் அவர்களே நினைத்தருங்க ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திர ஆண்டவரே நன்றியோடு சோத்திரிக்கிற ஆண்டவரே தகப்பனையே மக்கள் சோத்திரம் 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 இந்த குறிப்புகளுக்காக பியூலாஸ்ட்டு வந்து ஜெபம் பண்ணுவாங்க டேவிட் ஐயா குடும்பத்துக்கும் சாம்குமார் அவருடைய குடும்பத்துக்கும் நல்ல ஆறுதல் தேர்தலை ஆண்டவர் கொடுக்கும்படியாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கவும் இந்த ஸ்கின் ப்ராப்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சீக்கிரம் அதிலேருந்து ஒரு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா துதிக்கிறோம் ராஜா எங்களை அதிகமாய் அன்பாய் நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா கர்த்தாவே இந்த உபவாச நேரத்தில் கூட ராஜா எங்களை கூட்டி சேர்த்த உங்களுடைய அளவில்லாத அன்பைக்காக கிருபைக்காக ஏசப்பா உமக்கு கோடி கோடியாக நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீங்களே ராஜா எங்களை கூட பாக்கியமுள்ளவர்களாய் மாற்றுவதற்காக கர்த்தாவே உமக்கு கோடியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே சொல்லப்பட்ட குறிப்புகளுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம் ஐயா ஆண்டவரே அருமையான அந்த டேவிட் அங்கிள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா நேற்றைய தினத்தில் கூட அவருக்கு அடக்காராதனை நடந்தது ராஜா ஆண்டவரே இம்மட்டுமாய் உமக்கென்று ஊழியம் செய்த அந்த குடும்பத்தை கர்த்தாவே நீ நினைவு கூறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா அவர் ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருப்பாங்க ஏசப்பா இந்த நாளில் கர்த்தாவே உம்முடைய இடத்திற்கு அவர் வந்திருக்காங்க ராஜா அந்த குடும்பத்தை கர்த்தாவே நீங்க ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு நல்ல ஆறுதலை தரும்படியாக ஆண்டவரே அவர்களை தேய்ச்சும்படியாக ராஜா கர்த்தாவே கண்ணீரோடு இருக்கிற அந்த குடும்பங்களுக்கு தகப்பன் நீங்கப்பா ஆண்டவரே தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாக ஆண்டவரே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீங்களே டாடி ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு தகப்பன் நீங்கப்பா ஆறுதலை தரும்படியாய் அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே அவர்கள் செய்த ஊழியத்தை அவங்க குடும்பத்தாரும் தொடர்ந்து செய்ய கர்த்தர் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல மன தைரியத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா அதை போல இன்னொரு அந்த ஜாயின் அவங்களுக்கு கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரமானவர் அவர்கள் குடும்பத்திலையும் தகப்பன் நீங்க ஆண்டவரே அப்பா அவங்களோடு கூட இருக்கும்படியாய் அவர்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கும்படியாய் ஆண்டவரே உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் தேய்ச்சும்படியாய் ஆண்டவரே மன கவலைகள் எல்லாம் நீக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா கர்த்தாவே நீங்க ஆண்டவரே ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா ஆண்டவரே எங்களுக்கு தெரியாதப்பா உங்கள் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கீங்க டாடி ஆண்டவரே அந்த
குடும்பத்தல கர்த்தர் நீங்க ஆண்டவரே அப்பா பெரியவராய் இருந்து அதிசயம் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா அதபோல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா அப்பா ஸ்கின் பிராப்ளம் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே எங்கள் சபையில உள்ளவர்களுக்கும் ஆண்டவரே எங்கள் போதகருக்கும் கூட ராஜா ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கின் டிசீஸ் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இப்பொழுதே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஐயா ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு வகையான ஸ்கின் பிராப்ளம் இருக்கு இயேசப்பா சிலருக்கு ஃபுட் மூலமா வருதுப்பா சிலருக்கு காற்றின் மூலமா வருது ஆண்டவரே சிலருக்கு தண்ணீர் மூலமா ஒவ்வொரு இடத்துல அவங்க Dress போடுறதுக்காக ஒவ்வொரு இடத்துல பிராப்ளமா இருக்கு ஆண்டவரே தகப்பனே நீங்க ஆண்டவரே சரீரத்தில ஒவ்வொரு உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை ஆண்டவரே அப்பா அவங்க தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்று சொன்னீங்களே டாடி ஆண்டவரே ஒவ்வொரு தோல் பகுதியிலும் கர்த்தர் ஆண்டவரே பலவீனமா இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்டவரே இருக்கக்கூடிய எல்லா தோல் பிரச்சனைகளையும் ஆண்டவரே கர்த்தாவே நீங்க ஆண்டவரே அப்பா அந்த ஜபத்தில் அகற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே அதனால எத்தனையோ டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்கப்பா அந்த டேப்லெட்ல எல்லாம் எவ்வளவோ சீராய்டு மருந்தெல்லாம் கலந்துருக்க ஆண்டவரே அப்பா அவங்களுக்கு ஆண்டவரே அப்பா பின்னாடி எவ்வளவோ பாதிப்பு வரும் பயந்து கொண்டு இருக்காங்கப்பா என் தகப்பன் ஆண்டவரே குமாரன் நீர் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை என்று சொன்னீரே டாடி ஆண்டவரே ஸ்கின் ப்ராப்ளமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தகப்பன் நீங்க ஆண்டவரே அதில் இருந்த பரிபூர்ண சுகத்தை ஆண்டவரே கொடுக்கும்படியாய் விடுதலை ஆக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க அத போல ஆண்டவரே அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே எங்கள் சபைகளிலும் எங்கள் சொந்த பந்தங்களும் ஆண்டவரே அப்பா குழந்தை பாக்கியத்திற்காக ஆண்டவரே தவமாய் தவம் இருக்கிறாங்களே இயேசப்பா கர்த்தாவே ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல கர்ப்பத்தின் கனியை கொடுங்க ராஜா ஆண்டவரே கர்ப்பத்தின் கனி உம்மால் கிடைக்கும் சுதந்திரம் என்று சொன்னீங்களே டாடி ஆண்டவரே எல்லா மலட்டு தன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே திறக்கும்படியாய் அந்த பிள்ளைகளுக்கு ராஜா கர்த்தாவே நீங்க ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரம் அப்பா அற்புதம் செய்யுங்கப்பா அதிசயம் செய்யுங்கப்பா என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா ஆண்டவரே தேவையில்லாம ஆஸ்பத்திரிக்கு போய் எத்தனையோ பணமெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காங்களேப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போறாங்களேப்பா அவர்களோட கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு அதன் அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே எல்லா எங்க சபையிலும் எங்க சொந்த பந்தங்கள் மத்தியிலும் ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைங்க வெக்கப்பட்டு போகாதபடிக்கு ஏற்ற காலத்துல நல்ல கர்ப்பத்தின் கனியை கொடுக்கும்படி அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் கிருபையின் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் திகையாதே கலங்காதே மனமே நான் உன்னுடன் இருக்க பயமே திகையாதே கலங்காதே மனமே நான் உன்னுடன் இருக்க பயமே கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன் உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் உன் கவலைகள் யாவை போக்கிடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்று கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்று கைவிடுவதில்லை ஆமென் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பெரிய அற்புதங்களே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம் சோத்ரியம் 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 அது போல் எல்லாம் டவுட்டாக உட்காந்துருக்குறீங்க நாங்கள் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கணும் பாஸ்டர் வருவாரா வரமாட்டாரா நான் மறந்துட்டேன் சாரி பாஸ்டர் இன்றைக்கி ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் அவங்க பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாஸ்டருக்காகவும் ஜெபம் பண்ணிக்கங்க நமக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை நியூ இயர் ஆராதனைலாம் தடை இல்லாமல் இது மறுபடியும் ஒரு மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அது போல் எந்த தடையும் ஆண்டவர் ஏற்படாமல் நமக்கு இந்த பண்டிகை நாட்கள் எல்லாம் இயற்கை அனுகூலமாக்கி எல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்யணும் கிறிஸ்மஸில் ரெண்டு ஆராதனை இருக்குது நியூ இயர் ஆராதனை 10 மணிக்கு ஆரம்பித்து முடிகிற டைம் பாஸ் சீக்கிரம் முடிச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க மக்கள் எல்லாம் அந்த கீழே மேலேயும் எல்லோரும் உட்கார வைப்போம் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் அக்கம் பக்கத்தில் யாரும் நமக்கு தொந்தரவு கொடுக்காம அதோட நம்முடைய அண்ணன்மாருங்க தான் நிறைய தொந்தரவு கொடுப்பாங்க அவங்களும் எந்த தொந்தரவு கொடுக்கக்கூடாது தெரியுதா அண்ணன்மார்னா யார் தெரியுதா தெரியலையா நம்ம அண்ணன்மார் போலீஸ் ஸ்டேஷன் தான் வேறு யார் அவங்க தான் வந்துடுவாங்க கலெக்ஷனுக்காக எதையாவது சொல்லி வாங்கிட்டு போனோன்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களையும் வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் கரங்களை உயர்த்தி சோத்திரம் பண்ணலாமா
சோத்ரம் 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 சோத்ர ஆராதனை இல்ல நீங்க ஜெபிக்கிற ஊக்கமான ஜெபத்துல தான் ஆராதனைலாம் அற்புதமா ஆசீர்வாதமா இருக்க போதே நல்ல வாக்குத்தத்தங்களை பாஸ்டருடைய உள்ளத்துல ஆண்டவர் வைக்கணும் அந்த வாக்குத்தத்தை நமக்கெல்லாம் வர போகிற ஆண்டு முழுக்க ஆசீர்வாதமா இருக்கணும் எல்லாரும் சோத்ரம் பண்ணலாம் சோத்ரம் 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 கிறிஸ்மஸ் ஆராதனைக்காக சோத்ரம் நியூ இயர் ஆராதனைக்காக சோத்ரம் ஆண்டவரே இயற்கையெல்லாம் எங்களுக்கு அனுகூலமாக மாற்ற போகிறீர் ரெக்காய் சோத்ரம் மறுபடியும் ஒரு மழை இருக்குன்னு ஆண்டவரே வானிலை ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்கப்பா அதையெல்லாம் கத்தை தடுத்து நிறுத்துங்க எங்களுக்கு நல்ல இயற்கை சூழ்நிலையை கொடுங்க ஆண்டவரே சோத்ரம் 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 இந்த குறிப்புக்காக ஜெபராணிஸ்டர் ஜோம் பண்ணுவாங்க எல்லாரும் சோத்ரம் பண்ணலாம் நமக்கும் இன்னும் மழை போதும் போதுமான அளவு ஆண்டவர் மழையை கொடுத்துட்டார் போதும்ல போதுமா யாராவது வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்களா வரதை பார்த்தா சந்தேகமாக இருக்குது போதும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணலாம் சோத்திரம் அப்பா ஆண்டவரே இந்த அருமையான மதியம் வேலைக்காக துதிக்கிறோம் அப்பா சோசரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த வேலையிலும் ஆண்டவரே நல்ல சூழ்நிலையை கொடுத்து ஆண்டவரே துதிக்க அப்பா உம்முடைய சன்னதியில் ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக துதிக்கிறோம் அப்பா சோசரிக்கிறோம் அப்பா இன்னும் கூட ஆண்டவரே எங்களை அழைத்து வந்த கிருபைக்காக துதிக்கிறோம் அப்பா இம்மட்டுமாய் இந்த இடத்துல அமர செய்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உமக்குள் அதிகமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்படியாக ஆயத்தப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி இயேசுவே உம்முடைய வருகைக்காக நாங்கள் எப்பொழுதும் விழித்திருக்க ஆண்டவரே விழிப்போடு ஜபிக்க ஆண்டவரே உதவி செய்யும் அப்பா ஆண்டவரே இன்றைக்கு கூட ஆண்டவரே வருகிற பண்டிகை நாட்களை உடைய கருத்தில் வைக்கிறோம் அப்பா என் தேவனே கிறிஸ்மஸ் ஆராதனையில் ஆண்டவரே நீரே கூட இருந்து ஆண்டவரே எல்லா தடைகளையும் அகற்றி போட்டு என் தேவனே நீர் கிருபியாய் நடத்தும்படியாக உதவி செய்வீராக அப்பா எல்லா தடைகளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகும்படியாக ஜபிக்கிறோம் அப்பா உம்முடைய கரம் எங்களோடு இருக்கணும் அப்பா ஆண்டவரே நாங்கள் உபவாசத்தோடு ஜபிக்கிறோம் அப்பா எங்கள் விண்ணப்பங்கள் உம்முடைய சந்நிதி வருவதாக அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவரே அனுகூலமான அந்த காரியங்களை நீர் செய்து தாரும் அப்பா அன்று அநேகர் வரும்படியாகவும் ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படியாகவும் உதவி பாராட்டுங்கப்பா நியூ இயர் ஆராதனையை கூட உடைய கரத்தில் வைக்கிறோம் அப்பா ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி இருக்கிற வாக்குத்தத்த வசனங்களுக்காக துதிக்கிறோம் அப்பா சோஸ்தரிக்கிறோம் அப்பா இந்த வருடம் முழுவதும் பட்ட ஆண்டவரே பாரங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் ஆண்டவரே வருகிற வருடங்களில் எங்களை அணுகாதபடி நீர் காத்துக் கொள்வீராக அப்பா வசனங்கள் மூலமாக வருகிற ஒவ்வொருவரையும் நீர் தேற்றுவீராக அப்பா ஆண்டவரே அந்த ஆராதனைக்கு இடையூறாக வருகிற எல்லா காரியங்களையும் நீர் அகற்றி போட்டு ஆண்டவரே அந்த 10 மணியிலிருந்து என் தேவனே அந்த இரவு ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடும்படியாக அப்பா உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாக நீர் கிருபியாய் நீர் காரியங்களை செய்வீராக அப்பா ஆண்டவரே அந்த நல்ல நாட்களுக்காக துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே அந்த நாளில் ஆண்டவரே பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை அந்த வருடம் முழுவதும் அப்பா உமக்கு ஆராதிக்க சோஸ்தரிக்க நன்றி பலிகளை ஏறெடுக்க நீர் உதவி பாராட்டுவீராக அப்பா ஆண்டவரே இன்னும் அநேக நாள் இதே போல் ஜெபிக்கவும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வாழ்க்கையில் நெருங்கி வரவும் அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஆயத்தப்படுகிற காரியங்களை ஆண்டவரே பாஸ்டர் ஐயா உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் அப்பா ஆண்டவரே என்னென்ன காரியங்கள்லாம் பண்டிகை நாட்களுக்காக ஆயத்தமாக செய்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் நீர் மாற்றி தருவீராக அப்பா பலவீனங்களை எடுத்து போடுங்க அப்பா ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் அருளி செய்து ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீர் நன்மையாக வாய்க்க செய்யுங்கப்பா நீர் செய்ய போகிற எல்லா காரியங்களையும் உடைய கருத்தில் வைக்கிறோம் அப்பா நீரே காரியங்களை வாய்க்க செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கிறிஸ்மஸ் ஆராதனை நியூ இயர் ஆராதனை எல்லாம் ஆண்டவர் விசேஷ ஆசீர்வாதமாக நமக்கு மாட்டி கொடுக்க போகிற கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் நம்ம 40 நாள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம்ல அவருடைய ஆசீர்வாதத்தை அந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம் சோத்ரம் 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 நன்றி ஆண்டவரே சோத்திரிக்கிற ஐயா அது போல் நம்முடைய சபையில் நிறைய பேர் சொல்லிட்டு போகிறாங்க வேலையில் சிஸ்டர் ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வேலையில்லாத மக்களுக்காக கரங்களை உயர்த்தி சோத்திரம் பண்ணலாமா அவங்களுடைய மன பாரங்கள் அவங்க உள்ளத்தில் இருக்கிற மன அழுத்தங்களை எல்லாம் ஆண்டவர் நீக்கி போடணும் நல்ல வேலை வாய்ப்புகளை ஆண்டவர் உருவாக்கி தரணும் சகோதரர்களானாலும் சகோதரிகளானாலும் மிடில் ஏஜில் இருக்கிறவங்களானாலும் அவங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கும்படியாக சோத்திரம் பண்ணலாம் சோத்திரம் சோத்திரம் படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கிற வாலிய பிள்ளைகளுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் சோத்திரம் பண்ணலாம் சோத்திரம் 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 நன்றி ஆண்டவரே சோத்திர ஐயா அது போல் நம்முடைய தேசத்தில் பெருகி கொண்டிருக்கிற சாலை விபத்துகள் ரொம்ப மோசமாக இருக்குது
அதெல்லாம் கேள்விப்படும்போது இதயமே அப்படியே உடைஞ்சிருது போல இருக்கு. பக்கத்திலேயே நடக்குது, தூரத்தில் நடக்குது. இந்த தர்மபுரியில் நடந்த அந்த சாலை விபத்தை நம்ம கேட்க கூட முடியல, அப்படி இருக்கு. ஆண்டவர் இந்த சாலை விபத்துக்களை எல்லாம் தடுத்து நிறுத்தும்படியாக நல்ல சட்டங்களை கொண்டு வந்து அதில் நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கும்படியாக, ஜனங்களுடைய உயிர் பலிகள் தடுத்து நிறுத்தும்படியாக எல்லாரும் சோத்திரம் பண்ணலாமா? சோத்திரம் 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 சோத்திரம். நம்முடைய வீடுகளிலிருந்து சகோதரர்கள், பிள்ளைகள், சகோதரிகள் எத்தனையோ பேர் வாகனத்தில் போகிறாங்க வராங்க, அவங்களை எல்லாம் பாதுகாக்கணும். சோத்திரம் பண்ணலாம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லைனா ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு ஆசீர்வதிப்பார் சொன்ன வசனத்தின்படியாக நம்முடைய சகோதரர்கள், சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாக்கணும். சோத்திரம் பண்ணலாம். சோத்திர ஆண்டவரே, சோத்திர ராஜா, சோத்திர ஆண்டவரே, சோத்திரிக்கிறப்பா. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய கொலை கொள்ளை சம்பவங்களை கேள்விப்படுறோம். வேலை வாய்ப்பு இல்லைன்னா என்ன பண்ணுறது? நிறைய பேரை அடித்து கொண்டு எதையாவது எடுத்துகிட்டு போய் யாராவது பிழைக்கணும். இதுதான் நடக்கும். இப்படிப்பட்ட கொலை கொள்ளை எல்லாம் வன்முறைகள் எல்லாம் நம்முடைய தேசத்தில் தடுத்து நிறுத்தப்பட நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாக ஆண்டவர் அரசாங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அதற்கான காரியங்களை செய்யும்படியாய் சோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவர், எங்கள் தேசத்தில் வன்முறை எல்லாம் ஒழியட்டும் ஐயா. கொலை கொள்ளை சம்பவங்கள் எல்லாம் ஒழியட்டும் ஐயா. தற்கொலை சம்பவங்கள் எல்லாம் ஒழியட்டும் ஐயா. ஆண்டவரே, மன அழுத்தத்தால, வேலை இல்லாததுனால, கடனால, குழந்தை இல்லைன்றதுனால, கல்யாணம் ஆகலன்றதுனால, ஆண்டவரே சோத்திரையா, தற்கொலை பண்ணிக்கிறவருடைய சூழ்நிலை ஆண்டவரே இவ்வளோ மோசமாக இருக்கப்பா, அதெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். சோத்திர ராஜா, சோத்திர ஆண்டவரே, தகப்பனே, அதெல்லாம் எவ்வளோ பாரமாக இருக்கையா. காதல் தோல்வினால எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே செத்து போகிறாங்களே ஐயா. அந்த பெற்றோரை நினைத்து பார்க்கறது இல்லையே கர்த்தர். அதையெல்லாம் கண்ணோக்கி பாருங்கப்பா. சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஐயா, தகப்பனே, சோத்திரிக்கிற ஐயா. எத்தனையோ தாழ்வு மனப்பான்மையில எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க ஆண்டவரே. நீங்கள் தான் கண்ணோக்கி பார்க்கணும் ஐயா. இப்படிப்பட்ட ஆண்டவரே அசம்பாவிதங்கள் எங்கள் தேசத்தில் நடக்காமல் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா, சோத்திரிக்கிறோம் கர்த்தர். நம்முடைய ஜபத்தை கேட்டதற்காக சோத்திரம் பண்ணலாமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஜபத்தை கேட்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஐயா. நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களையெல்லாம் எங்கள் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நிச்சயமாக நீர் பதிலளிப்பீரப்பா. அதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களோட நேரலையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதையெல்லாம் கூட கர்த்தர் சந்திக்கணும் ஆண்டவரே. வயதான தாய் தகப்பன்மாருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களெல்லாம் ஃபோன் பண்ணி இத்தனை பலவீனருக்கு இதுக்காக ஜெபமணிக்கமா சொல்கிறாங்க ஆண்டவரே. அவங்களுடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க. அவங்கள குடும்பத்தில் ஆண்டவரே அன்போடு அந்த அனுசரணையோடு பார்த்து கொள்ளுகிற ஒரு குடும்ப சூழ்நிலையை, உறவுகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுங்கப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கொஞ்ச நேரம் ஆண்டவர் வசனத்தை தியானம் பண்ணலாம். பாஸ்ட்டு நல்லா உங்களுக்கு ஹாஃப் அன் அவர் பிரசங்கம் பண்ணி பழக்கம் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் பிரசங்கம் கேட்கணுன்ற என்ன எண்ணத்தோடையே வந்துட்ருப்பீங்க இல்லையா? இல்லை ஜெபம் பண்ணியே முடிச்சிடலாமா? எதுக்குமே பதில் சொல்லாமல் அமைதியாக உட்காந்தே பழகிட்டீங்க. வர பாஸ்டர் பண்ணுற கம்ப்ளைண்ட்டே அதுதான். என்ன பாஸ்டர், உங்கள் சர்ச்சில் நான் பேசுனா யாராவது ரிசீவ் பண்ணுறாங்களா என்னன்னே தெரியலையே. ஒரு அல்லேலியா கிடையாது, ஒரு ஆமேன் கிடையாது. பாருங்கள், ரகசியத்தை போட்டு உடச்சிட்டேன் இன்றைக்கி உங்களுக்கு. என்னது, ஒரு அல்லேலியா கிடையாது, ஒரு ஆமேன் கிடையாது, அப்படியே அமைதியாக இருக்கிறாங்களே. உடனே பாஸ்டர் விட்டு கொடுப்பாரா உங்களை? என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? எங்கள் ஜனங்களாம் அமைதியாக கேட்பாங்க பாஸ்டர் ஐயா. ஆனால் நல்லா கேட்பாங்க, உண்மைதான். நான் போய் இல்லை, நான் சொல்வேன் ஐயா, நான் சொல்வேன். எங்கள் பாஸ்டர் எப்படி சொல்லுங்கள், நம்ம பாஸ்டர் எப்படி அமைதியாக தானே இருக்கிறாரு? அதே மாதிரி தான் அவருடைய ஆடுகளும் இருக்கும் ஐயா அப்படின்னு சொல்லு. ஆமாம் சிஸ்டர், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நம்ம ஐயாவும் அப்படி தானே இருக்கிறாரு, அதே மாதிரி விசுவாசிகளாக இருக்கிறாங்க. ஆனால் நல்லா கவனிப்பாங்க ஐயா, பிரசங்கத்தெல்லாம் நல்லா புரிஞ்சுப்பாங்க. சத்தம் போட மாட்டாங்க, ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண மாட்டாங்க. உண்மை தானே? ஒரு அலேலியா செல்லாமா? லேலியா. நிறைய பாஸ்டர்ஸ் மாதிரி என்கிட்ட கேட்குற கேள்வியாக தான், என்ன பாஸ்டர்மா இப்படி தான் இருப்பாங்களா உங்கள் சபையார் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களெல்லாம் ஆட்டி தேட்டி அனுப்ப வேண்டியதான். ஒரு நல்ல வெளிநாட்டிலலாம் எப்படி தெரியுங்களா, ஒரு வார்த்தை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்தால் உடனே ஆமேன் லேலியா சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதுனால உங்களுக்கு நேராக யாரும் துப்பாக்கி கொண்டு வந்து நிறுத்த மாட்டாங்க, இல்லைன்னா வெளியே போயிருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லலாம், அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அந்த வார்த்தையுடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்றுக்கொள்கிறோம்.
அப்படியே அமைதியா இருந்தா நம்ம மனசுல ஏற்றுக்கொள்றதா இல்லன்னு சொல்லல ஆனா அங்க அல்லேலூயான்னு சொல்லும்போது புதுசா வர ஆட்களுக்கு ஒரு உற்சாகம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஓ இந்த வார்த்தை இவங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தா நம்ம கூட சொல்லலாம் போலக்குது அவங்களுக்கு ஏற்ற வார்த்தை வரும்போது அவங்களும் என்ன பண்ணுவாங்க அங்க ஆமென் அல்லேலூயா அப்படினு சொல்லி அத ஆமோதிக்கறாங்க இது கூட வெளிநாட்டுல எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா பண்ணுவாங்க ஒண்ணே எழுந்து நின்னு கை தட்டுவாங்க பாஸ்டர் வெரி குட் அப்படிலாம் சொல்லுவாங்க அங்கிருந்தே என்ன பண்ணுவாங்க அவங்க ரொம்ப பாஸ்டரை உற்சாகப்படுத்துவாங்க அதனால தான் அவங்க மூச்சை கொடுத்து பிரசங்கம் பண்ணுறாங்க கத்தி கத்தி அப்படியே என்ன பண்ணுறாங்க பிரசங்கம் பண்ணுறாங்க நம்ம ஊரில் எல்லாம் அமைதியாகவே செஞ்சு பழகிட்டோம் என்ன பண்ணுறது மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்காக நீங்கள் மாற்றிக்க வேணாம் பாஸ்டர் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரியே இருங்க நான் என்றைக்கோ ஒரு நாள் தான் இங்கே வரப்போகிறேன் பாஸ்டர் சொல்கிற மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆனால் நான் எப்போ சொல்ல பழகிட்டேன் எனக்கு ஏற்ற வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாருன்னா என்ன சொல்வேன் நான் ஆமே நல்லேலியாக சொல்லுவேன் நிறைய பேர் திரும்பி பார்ப்பாங்க சத்தமாக சிரித்தா தப்பா நான் கேட்குறேன் தப்பு இல்லையா நம்ம ஊரில் சிரித்தாலே தப்புன்னு சொல்லிட்டாங்க டீச்சர் முன்னாடி ஒரு மாணவன் சிரிக்கக்கூடாது தப்பு டாக்டர் முன்னாடி நர்ஸு சிரிக்கக்கூடாது தப்பு அப்புறம் பாஸ்டர் முன்னாடி விசுவாசி ஆமாம் தானே இல்லையா ஆமாவா இல்லையா தப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் அப்பா அம்மா வந்திருந்தாங்கன்னா பிள்ளைங்க பாட்டு சிரி என்ன இது அப்பா உட்காந்துருக்காரு நீங்கள் பாட்டுன்னு என்ன பண்ணுறீங்க சிரிச்சிட்டு இருக்கிறீங்களே ஒரு மரியாதை இல்லை சிரித்தாலே தப்பு அப்படி சொல்லி பழகிட்டாங்க நான் அதெல்லாம் மாற்றிட்டேன் நான் மாற்றிக்கினேன் என்னது சிரிக்கிறது தப்புனா சிரிக்கிறதுனால தாங்க நம்ம உடம்புல இருக்கிற நிறைய வியாதியெல்லாம் என்ன பண்ணுது ஓடியே போகுது வாய் விட்டு சிரித்தால் பார்த்தீங்களா பழமொழியெலாம் நல்லா தான் தெரியுது உங்களால் வீட்டில் தானாக சிரிச்சின்னு இருப்பீங்களா நான் கேட்குறேன் நீங்கள் பாட்டுன்னு கிச்சனில் சிரிச்சிருந்துருங்க என்ன பண்ணுவார் ஐயா ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிடாரு என்ன தெரில டாக்டர் என் ஒய்ஃபு தானாக சிரிக்கிறாங்க இதுக்கு முன்னால் அப்படிலாம் அவங்க சிரித்ததே இல்லை கூப்பிட்டு போயிடுவாரா இல்லை ஒன்று டாக்டர்கிட்ட கூட போவேணா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுவார் என்னன்னே தெரிலப்பா என் ஒய்ஃபு தானாக சிரிக்கிறாங்க அப்படின்னு அங்கே சிரிக்க முடியாதுங்க ஆனால் இங்கே என்ன பண்ணலாம் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நல்லா சந்தோஷமாக என்ன பண்ணலாம் சிரிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வருது சொர்க்கம் பரலோகம் நம்ம பாஷையில் பரலோகம் மற்றவங்களாம் சொல்கிறது சொர்க்கம் சொர்க்கம் எங்கே இருக்குது அப்படின்னா ஒருத்தர் சொன்னார் நம்மளுக்கு ஏற்ற ஆளுங்க இருக்கிற இடம்லாம் சொர்க்கம்தான் ஆமேன் எங்கள் பிள்ளைங்க அடிக்கடி என்கிட்ட பொறாமப்படுறாங்களா இல்லை சண்டை போடுறாங்களான்னு தெரியாது உங்கள் சகோதரிகளை பார்த்தா உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க என்ன சொல்லுவாங்க வேண்டாமா இருக்கட்டும் உங்கள் சகோதரிகளை பார்த்தா உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே நம்மளுக்கு ஏற்ற ஆளுங்க இருக்கிற இடம் நமக்கு என்னது சொர்க்கம் மாதிரி தானே அப்போ என்னது ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா அடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கு அவங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க மணிக்கணக்காக ஃபோன் எடுத்தாலும் வைக்கிறதே இல்லை அது போல தான் ஒரு நம்ம மனசு ஒத்து போயிடுச்சு ஒரு கூட்டத்தோட அப்படின்னா அது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது டைம் போகிறதே தெரிய மாட்டுது அதை கூட செய்யணும்னா எப்படி வாழ்க்கையில் எப்படி தான் சந்தோஷமாக இருக்கிறது இல்லையா அதனால் என்ன துக்கம் கஷ்டம் எது இருந்தாலும் என்ன பண்ணுங்க சந்தோஷமாக வாய் விட்டு சிரிங்க பாஸ்டிங்க ஏதாவது ஜோக் சொன்னால் யாராவது பார்க்க போகிறாங்கன்னு வாய்க்குள்ளேயே சிரிக்காதீங்க வாய் விட்டு சிரிங்க நான் கவலையப்படுறது இல்லை வாய் விட்டு சிரிக்கிறது சில பேர் என்னை திரும்பி முறைப்பாங்க பாஸ்டமா வாங்க பாஸ்டமா ஒரு டீசென்ட் இருக்கா பாரு எப்படி சிரிச்சிட்டு இருக்குது போயா சார் தான் நான் மனசுக்குள்ளேயே நினச்சிப்பேன் நீ அந்த மாதிரி டீசெண்டாக சிரிச்சிக்கோ ஏன் வாய் ஏன் பல்லு நான் சிரிக்கிறேன் அப்படின்னு எனக்கு உரிமை இருக்குல்ல நான் சிரிப்பேன் நீ ஏதாவது நினச்சிக்கோ போ அப்படின்னு நினச்சிக்கிறது என்ன அப்போ அப்படிலாம் உரிமை இல்லைன்னா நம்ம எப்படி வாழ முடியும் இப்போ நல்லா சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டவர் சமூகத்தில் தான் நமக்கு நல்ல சந்தோஷம் கிடைக்குது அப்போ சிலர் 1:8 உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சொல்லுங்கள் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலோ சமாரியாவிலோ யூதேயா முழுவதிலும் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன்னா சாட்சிகளாக இருப்பீர்கள் எடுத்துட்டீங்களா பூமியின் கடைசி பரியந்தமோ எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் இன்றைக்கி சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்ற வார்த்தையை தான் ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தினார் பாஸ்டர் சொன்னாங்க இன்றைக்கி நீ ஜெபம் நடத்திட்டு நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங் போக வேண்டியது இருக்குது ஏற்கனவே கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஆண்டவரே பாஸ்டர் நல்ல பிரசங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க நான் திடீர்னு போய் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினேன் சாட்சி சொல்லணும்னா யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குது எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது எல்லாருக்கிட்டேயும் ஒரு பெரிய பட்டியல் இருக்குது சாட்சியை பற்றி நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து சொல்லுங்கள் சிஸ்டர்னா சொல்வீங்களா சொல்ல மாட்டிங்களா கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட ஒரு சிலர்கிட்ட எல்லாரையும் அசைக்கிற மாதிரி சாட்சி இருக்கும் ஒரு சிலர் எல்லாரும் அழு வைக்கிற மாதிரி சாட்சி இருக்கும் இல்லையா
ஒரு சிலர் விக்கிரகத்த பத்தி மந்திரவாதத்த பத்தி சொல்வாங்க ஒரு சிலர் கணவன்மார பத்தி சொல்ல என்ன அடிச்சாரு என்ன உதச்சாரு என்ன தெருவிலேயே இழுத்துட்டு போனாரு இப்படி பலவிதமான சாட்சிய இருக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு நீங்க பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்க பலன் அடைறீங்க பலன் அடைந்து சாட்சி சொல்றதுக்கு தைரியமாகறீங்க இந்த வசனத்தை ஆண்டவர் சீஷர்களுக்கு தான் கொடுத்தார் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவங்க எல்லாம் யாரா மாறினாங்க சாட்சியா மாறினாங்க அதுக்கு முன்னால சாட்சி சொன்னாங்களா இல்லவே இல்லையா அதுக்கு முன்னால அவங்க சாட்சியை கேட்டு பாருங்க பேய் ஓட்ட கூட்டு போனா என்னால முடியல ஃபாஸ்டிங் இருங்கடானா என்னது அந்த பயிரை என்ன பண்ணாங்க கொய்து சாப்பிட்டாங்க இப்படி அவங்க எல்லாத்துலேயும் வீக்காக தான் இருந்தாங்க நம்மளை போல தான் நிறைய விஷயம் உபவாசிக்கலான்னு முடிவு பண்ணுவோம் ஐயோ இன்னைக்கு இன்னும் தெரியல ரொம்ப பசிக்குது ரெண்டு இட்லி சாப்பிட்டு போயிடலான்றவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் என் பலவீனம் அவருக்கு தெரியுதோ தெரியலையோ நம்மளே சொல்லிக்க வேண்டியது அவருக்கு தெரியும் அப்படின்னு ஆண்டவர் வந்தால் சொல்ல போகிறாரு ஒவ்வொரு முறையும் வந்து சாட்சி சொல்ல போகிறாரா உங்களை சொல்லுங்க என்னையே சொல்லிக்கிறேன் நல்லா ரசிக்கப்பட்ட ஆரம்பத்தில் பாச சொல்லிடுற மூணு நாள் உபவாசம் இருக்குது திருவிருந்துக்கெல்லாம் எங்கள் சர்ச்சில் உபவாசம் போட்டுருவாங்க வெள்ளி சனி ஞாயிறு அப்படி தான் திருவிருந்தே எடுக்கணும் இல்லைன்னா திருவிருந்தே கிடையாது அப்போல்லாம் அப்படி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை ஒன்று மூணு நாள்லாம் எனக்கு இருந்து பழக்கமே இல்லைங்க ஒருவேளை சோறு இல்லைனாலே மூஞ்சி தூக்கி வச்சுக்குவேன் நான் அதனால் ஐயோ எப்படி இருக்கிறது சரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு சீக்கிரமாக ரட்சிக்கப்பட்ட சின்ன பிள்ளையிலையே 13 வயசுலையே ஸ்கூல் போயிடுவேன் போயிட்டு அங்கெல்லாம் வைராக்கியமாக சொல்லலாம் ஃபாஸ்டிங் சொல்லி தம்பட்டை அடிச்சிக்க வேண்டியது அவங்கெல்லாம் சரி நீ சாப்பிட மாட்டியாடி நான் அங்கே சாப்பிட்றேன்னு அவங்க சாப்பிட்ருவாங்க உடனே என்னது வீட்டுக்கு வந்தா கம கம கமன்னு மீன் குழம்பு வாசனை ஐயோ இன்றைக்கி போய் ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டுமே அம்மாவுக்கு தெரியாது யாருக்கு தான் சொன்னோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் சொன்னோம் வீட்டுக்கு வந்து அம்மா ரொம்ப பசிக்குதுமா சாப்பாடு எங்கம்மா எங்கள் அம்மாவுக்கு தெரியும் பழகுது காட்டிக்க மாட்டாங்க கம்மன் வச்சு கொடுத்துருவாங்க சாப்பிட்டோன்னே நீ தான் ஃபாஸ்டிங்னு சொன்னியே ரொம்ப பசிச்சுதாம்மா அதனால் இப்படியே தான் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரையும் ஏமாத்துறது என்னது மீன் குழம்பை பார்த்தா ஃபாஸ்டிங் போயிடும் கருவாட்டு குழம்பை பார்த்தா ஃபாஸ்டிங் போயிடும் வீட்டுக்கு வந்து நல்ல சாப்பாடு இருந்தால் ஃபாஸ்டிங் கிடையாது ஏதாவது ரசங்கசம் வச்சு கோஸ் பொரியல் கோஸ் கூட்டு பண்ணியிருந்தால் ஃபாஸ்டிங் அப்போ இப்படிலாம் சாப்பாட்டை பார்த்து ஃபாஸ்டிங் எல்லாம் ஸ்கிப் பண்ண ஆட்களாக இருந்த நம்மளை கொண்டு வந்து ஊழியத்தில் போட்டிருக்கிறாரு ஆனால் இப்போ சாப்பிடவே தோண மாட்டேங்குதுங்க ஆண்டவர் பாருங்கள் அந்த ஆசையை முற்றிலுமாக எடுத்து போட்டார் சாட்சி அப்போ நம்மளை சாட்சியாக ஏற்படுத்து நம்முடைய பலவீனத்தை எல்லாம் மாற்றி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்மளை சாட்சியாக மாற்றுறார் பேதுரு எடுத்துக்கிட்டா அப்படி தானே இருந்தார் ஆனால் எல்லாரையும் ஆண்டவர் ரத்த சாட்சியாக மாற்றினார் ஒரு சின்ன அந்த அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பயந்தவங்கள ஆண்டவர் என்ன பண்ணார் பெரிய ரத்த சாட்சியாக மாற்றி அவங்க தைரியமாக போய் என்ன பண்ணாங்க அவங்க ஜீவனை கொடுத்தாங்க ஒரு வேதாகம பின்னணி கதை இருக்குது அது கற்பனையாக அது உண்மையானு எனக்கு தெரியாது நான் படித்தேன் பேதுரு பிடிச்சின்னு போயிட்டாங்க அவர் என்ன பண்ணாங்க அவர் இருந்த தேசத்தில் அவர் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தார் அவர் தான் பிரதான அப்போஸ்தலர் அவரை தான் ஆர்சி சபையில் என்ன பண்ணுறாங்க இன்ன வரைக்கும் அவரை என்ன பண்ணுறாங்க ராயப்பர் அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்கிறாங்க அப்போ அவர் இருந்தப்போ அங்கே அவர் கடைசியாக சாகக்கூடிய தருணத்தில் அவர் மரணத்துக்கு பயந்துன்னு ஓடுறாராம் எருசலேம்லேருந்து இயேசு வராராம் இயேசுடைய உருவத் அவர் அப்படியே வராராம் அந்த உயிர் தெழுந்த அந்த சரீரத்தோட ஆண்டவரே நீங்கள் எங்கே இங்கே வரீங்க அப்படின்னு கேட்டோன்னே நீ தான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டேல்ல உனக்காக நான் மறுபடியும் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்க போகிறேன் அப்போ தான் அவருக்கு தெரியுது ஆண்டவர் என்ன சொன்னார் நீ வயசாகும்போது யோவான் சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கால உன் கைகளை ஒருவன் கட்டுவான் உன் அறைய இன்னொருத்தன் கட்டுவான் உனக்கு இஷ்டம் இல்லாத இடங்கள்லாம் உன்னை அழைத்து கொண்டு போவான் அதுதான் அவருடைய மரணத்துக்கான வார்த்தை அப்போ உனக்கு விருப்பம் இல்லாத ஒரு மரணம் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னது இவருக்கு ஞாபகம் வருது ஆண்டர் வேண்டாம் வேண்டாம் எனக்காக நீங்கள் இன்னொரு முறை சிலுவையில் அறையப்பட வேணாம் ஒரு முறை உங்களை சிலுவையில் அறைஞ்சதை பார்த்தே என்னால் இருதயம் தாங்க முடியல ஆண்டவரே நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி போயிட்டு அந்த போர்ச்சேவகர்கள் கையில் என்னை சிலுவையில் அறையங்கன்னு ஒப்பு கொடுத்தாராம் அதுவும் என்ன சொன்னாராம் இயேசு மாதிரி என்னை சிலுவையில் அறையக்கூடாது என்னை தலைக்கீழே அறைங்க தலைக்கீழே வச்சு கால் மேலே வச்சு என்னை சிலுவையில் அறையங்க பாருங்கள் எப்பேற்பட்ட சாட்சிங்க இது பரிசுத்தாவை உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அவங்களாம் சாட்சியாக மாறினாங்க பர்த்தலமேயுன்ற ஒரு சீஷனை நீங்கள் அந்த யோவான் மத்தேயு 10 அதிகாரத்தில் அவங்க லிஸ்டெல்லாம் இருக்குது 12 சீஷர்களுடைய நாமங்கள் ஆவன அப்படின்னு இருக்கு அதில் பர்த்தலமேயுன்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் போன தேசத்தில் ஸ்பெயின் தான் நினைக்கிறேன் அவர் போன தேசத்தில் அவர் ஊழியம் செஞ்சு அவரை ரத்த சாட்சியாக சாகடிச்சது எப்படி தெரியுங்களா
அப்படியே நிக்க வெச்சி தோளை அப்படியே உரிச்சாங்க. ஒரு சின்ன தோல்ல நமக்கு தேஞ்சா என்ன ஆகும்? அந்த எரிச்சல் தாங்க முடியுமா? ஒரு முழு மனுஷனை சாகடிக்காம தோளையே உரிச்சாங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமா ஆண்டவருக்காக அதை சகிச்சாங்க. இதுதான் சாட்சிகள். நம்ம சொல்ற சாட்சியெல்லாம் சாதாரணமானது, இதெல்லாம் என்னது? பெரிய அற்புதமான இரத்த சாட்சிகள். சரி, நம்ம அப்படி இருக்க போறோமா? இல்லை, ஆண்டவர் நம்மளை சாட்சியாக வச்சிருக்கிறாரு. நம்மளை எந்த அளவுக்கு ஆண்டவர் சாட்சியாக வச்சிருக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்? சாட்சியாக இருக்கணும். இந்த சாட்சிகள் சொல்லும்போது, நான் சர்ச்சில் இருந்தப்போ, நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ பாஸ் சொன்னாங்கல்ல, ஆக்கில்லா பழனி ஒருத்தர் வந்து சாட்சி சொன்னார். அவர் சாட்சியெலாம் பயங்கரமாக, அவர் எங்கள் சபைக்கும் வந்தார். அவர் சாட்சி சொல்லார், அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும். கேட்டார், ஆண்டவரே நான் போய் ஆண்டவர் என்ன ரட்சித்தார்னு சாட்சி ஒன்றுமே இல்லையே ஆண்டவர், என் சாட்சி உப்பு சொப்பே இல்லையே, என் சாட்சி சொன்னால் யாருமே ரட்சிக்கப்படவே மாட்டாங்க போலகுது. நான் வந்தேன் எங்கள் அம்மா கூட சர்ச்சுக்கு, எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் நல்லாகணும், எங்கள் அம்மாவுக்கு நல்லாயிடுச்சு, நான் ஞான சன்னியத்துட்டேன், அவ்வளோ தானே என் சாட்சி. எப்படி இருக்குது? சிம்பிளாக இருக்குது. உண்மையாங்க, நான் இப்படி ஜெபம் பண்ணங்க, எனக்கு நிறைய சாட்சி வேணும், நான் நிறைய என்ன பண்ணோம் சாட்சி சொல்லணும். ஏன் தான் அப்படி ஜெபம் பண்ணுன்னு தெரில, இப்படி ஜோம் பண்ணி தொலைச்சிட்டேன். தெரியாது எனக்கு ஆர்வ கோளாறு, எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஆர்வ கோளாறாக தானே இருப்போம். இப்படி ஜோம் பண்ணி தொலைச்சம் பாருங்க, 16 வயசில் டிபி வந்தது. இப்போல்லாம் நான் அந்த சாட்சி சொன்னால் நீங்கள் எல்லாருமே அழுதுருவீங்க. இப்போ வரைக்கும் நான் அதுக்காக நினச்சி ஆண்டவருக்கு என்ன பண்ணுவேன்? நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். சொல்லிட்டு தான் இருக்கிறார் ஆண்டவர், ஒரு நாள் உன்னுடைய சாட்சியை சொல்லுன்னு. அது ஒரு நாள் சொல்லுவேன், மொத்தமாக சொல்கிறேன். அப்போ ஆண்டவரே, அப்போ தான் தெரிஞ்சுது ஆண்டவரே சாட்சி சொல்கிறேன்னு கேட்டதுக்கு இப்பேற்பட்ட பாடா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், நீ தானே நல்ல சாட்சி வேணும், உன் சாட்சி சொன்னாலே எல்லாரும் அசந்து போனோம் அப்படின்னு கேட்டேன். அப்போ அதுக்கான விலையை கொடு இல்லையா? நீங்கள் அது மாதிரி ஜெபம் பண்ணிடாதீங்க, சாட்சியாக வைப்பார். ஆண்டவரே நான் கூட ஒரு பெரிய சாட்சியாக மாறணும் அப்படின்னு கேட்டுறாதீங்க. அப்படி தான் யூத் மீட்டிங் நடத்திட்டு இருந்தப்போ ஒரு வாலிய பொண்ணு, சாட்சி சொல்வீங்களா வாலிய பிள்ளையில, இன்றைக்கி யாராவது சாட்சி இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம். அப்போ ஒவ்வொரு வாரமும் கேட்கும்போது ஒவ்வொரு பிள்ளைங்க சாட்சி சொல்லுவாங்க. அதில் ஒரு பிள்ளை புதுசாக வந்துட்டு இருக்கா திருவிக்கா நகர்லேருந்து. அப்போ அவள் சொன்னால், ஒரு வாரம் ஒரு சாட்சி சொன்னால் நல்லா இருக்குமா, உன் சாட்சி நல்ல ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன. அவங்க பிரின்ஸிபல் அவர்கிட்டயே போயிட்டு ட்ராக்ஸ் கொடுத்துருக்குறான். அப்போ அவர் என்ன பண்ணிக்கிறாரு, அவங்க அப்பா கூப்பிட்டு திட்டிருக்கிறார், இவங்க இந்துன்னு அவங்களுக்கு தெரியும், இப்போ மனம் மாறினது தெரியல, இப்போ தான் இருக்கிற கவர்மெண்ட் தெரியல, உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ தைரியம் தான் ஸ்கூலில் வந்து ட்ராக்ஸ் கொடுக்குது, ஸ்கூலை விட்டு அனுப்பிட்டுருப்பேன், உங்கள் முகத்துக்காக நான் என்ன பண்ணுறேன் வச்சின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டிருக்காரு. அவங்க அப்பா, எம்மா நீ ஸ்கூல்லலாம் கொடு, நான் கொடுப்பேன் ஆண்டி, அப்படி தானே எல்லாரையும் கூட்டின்னு போய் வீடு விடா கொடுக்குறாங்க, நானும் அது மாதிரி தான் கொடுப்பேன், ஸ்கூலை விட்டு நிறுத்து நான் நிறுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நான் சொன்னேன், அப்படிலாம் அவசரப்படக்கூடாது, உனக்கு இப்போ படிப்பு முக்கியம், பொறுமையாக அவருக்கு தெரியாமல் செய்ய, அவர்கிட்ட கொடுக்காத வேறு எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொன்னேன். அப்போ அடுத்த வாரம் வரும்போது அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கேன், நான் இன்றைக்கி சாட்சியே இல்லையே, சாட்சி சொல்லணும் ஆண்டவரே, எனக்கு சாட்சி வேணும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணினே வந்திருக்கு பாருங்க, வண்டியிலேருந்து உழுந்து எழுந்து கை கால்லாம் தேய்ச்சி, நல்ல வேலை பலமாக எதுவும் அடிப்படலை, வண்டி இண்டி உடையில வந்து நின்று இங்கே அதுக்கு சாட்சி சொல்லுது. எம்மா இப்படி ஒரு சாட்சி வேணாம்மா, என்னது? நான் நினச்சேன் என்ன மாதிரி ஒரு ஆர்வ கோளாறு போலக்குது, இதுவும் ஆரம்பத்தில் நான் ஜெபம் பண்ணி ஒரு ஆர்வமாக என்னது சாட்சி வேணும்னு கேட்டதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை. அப்போ கேளுங்க, தப்பு கிடையாது, நமக்கு ஆண்டவர் ஏற்கனவே நிறைய சாட்சி என்ன பண்ணியிருக்கிறாரு வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் என்ன பண்ணியிருக்கு நமக்கு நிறைய சாட்சி. ஆண்டவர் சொல்ற, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம சுகமாக இருக்கிறதே என்னது? ஒரு பெரிய சாட்சி தான். பாஸ்ட் பாருங்க, ஒவ்வொரு முறையும் நிறைய சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படி உங்களெல்லாம் கூப்பிட்டா, நீங்கள் குடும்பம் நடத்துறத பற்றி, பிள்ளைகளை வளர்த்ததை பற்றி, என்னது உங்கள் வீட்டில் கிறிஸ்தவங்கள வாடுறதை பற்றி, ஜெபிக்கிறத பற்றியே என்ன பண்ணுவீங்க? சாட்சியா நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ சாட்சி, ஆண்டவர் இதுதான் பெரிய சாட்சி, இது சின்ன சாட்சி, உனக்கு சாட்சியே இல்லை, அதனால் நீ சாதாரண விசுவாசியெல்லாம் அப்படிலாம் பட்டியல் போடுறதில்லை, அதனால் பயப்படாதீங்க. ஆனால் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் எப்படி தான் வச்சுருக்கிறாரு? ஒரு சாட்சியாக தான் வச்சுருக்கிறார். நிறைய நேரம் நம்மளுக்கு நடந்த அற்புதங்கள்லாம் நிறைய நேரம் பெருசாகவே தெரியாது நமக்கு. நீங்கள் அதை யோசிச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, நம்மளுக்கு அது பெருசாகவே தெரியாது. அப்புறம் ஒரு முறை என்னை கேட்டாங்க, என்னை என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு முறை கேட்டான், நீ ஏன் கிறிஸ்டினானே எனக்கு சொல்லு, எனக்கு சொல்லு. ரெண்டு நாளாக தொந்தரவு பண்ணுது, சாட்சி சொல்லவே தெரியல எனக்கு. அதனால் ஐயோ எப்படி சொல்கிறது இவகிட்ட, நான் கிறிஸ்டின் ஆகிட்டேன், சர்ச்சுக்கு போனேன், எனக்கு பிடிச்சது, பாட்டு பிடிச்சது, அங்கே உட்காந்து எல்லாரும் ஆராதனை பண்ணது பிடிச்சது. நீங்கள் கூட நிறைய நேரம் இது மாதிரி யோசிச்சிருப்பீங்க. இப்படி தான் சொல்லி மழுப்புறனே தவிர ஏன் எனக்கு சாட்சி சொல்லவே தெரியல. அப்போ அந்த பொண்ணு கேட்குற, அது ஆர்வமாக கேட்குது என்ன,
நீ ஏன் கிறிஸ்டியன் ஆன, எதுக்கு உனக்கு ஏசப்பா பிடிச்சது, எதுக்கு நீ பெந்தகோஸ்தே சர்ச்சுக்கு போன, சொல்லு சொல்லுன்னு கேக்குது. சொல்ல தெரில பாருங்க, சொல்ல தெரிலன்னா எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா. அப்போ நமக்கு சொல்ல தெரியணும். அங்கே பண்ணிட்டு வந்த தப்பை நான் அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆகி ரொம்ப கவலைப்பட்டேன். ஆண்டவரே, நான் சாட்சி சொல்லியிருந்தா அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கோம்ல, எனக்கு அப்போ சொல்ல தெரியலையா ஆண்டவரே. இப்போல்லாம் விடுறதே கிடையாது. யூத் பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒழுங்காக சாட்சி சொல்லு, ரட்சிக்கப்பட்டியா முதல்ல எப்படின்னு சொல்லு. ஆண்டி அது வந்து சரி, எப்படி எப்படி சொல்லணும், சொல்லி கொடுக்குறது எனக்கு சொல்லி கொடுக்கலடி, அதனால் அவங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, இப்போ உங்களை யாரோ ஒருத்தர் கேட்குறா, என்னத்துக்கு நீ சர்ச்சைக்கு போகிற, அப்படி என்ன தான் அங்கே நடக்குது அப்படின்னா, அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. வந்து பாருங்கள், பைபிளில் இருக்குதா, பிலிப்பு என்ன பண்ணாரு, நாத்தான் வேலை பார்த்து வந்து ஒரு நாள் வந்து பாரு, நீ உனக்கே பிடிச்ச அப்படியே ஆர்வமாக சொல்லுங்களே வந்துடுவாங்க. வந்துட்டால் கண்டிப்பாக கூட்டு வர்றது மட்டும்தாங்க உங்கள் பொறுப்பு. இங்கே பிடிக்க வேண்டியது யார் பொறுப்பு, அவர் பொறுப்பு. அவர் எப்படி பிடிப்பார் தெரியுங்களா, நயங்காட்டி, வனாந்திரத்தில் நயங்காட்டி உங்களை என்ன பண்ணுவேன், கூப்பிட்டுக்கிட்டு வந்து ஆகோரின் பள்ளத்தாக்க கொடுப்பாராம். உயர்த்தி இல்லை, பயங்கரமான ஆண்டவர், நம்ம ஆண்டவர் மாதிரி ஏமாத்துறவர் வேறு யாருமே கிடையாது. ரட்சிப்பிலங்க, ஆனால் அவர் நல்ல பாதையில் தான் கொண்டு வராரு. ஆனால் பாருங்கள், ஆரம்பத்தில் பாருங்கள், நீங்கள் ஜோம் பண்ணால் சாக்லேட் கிடைக்கும், நீங்கள் ஜோம் பண்ணால் பிரியாணி கிடைக்கும், நீங்கள் ஜோம் பண்ணால் ட்ரெஸ்ஸு கிடைக்கும், ஆண்டவரே எனக்கு நல்ல செருப்பு இல்லையே, செருப்பு கிடைக்கும், சாட்சி தானே இதெல்லாம். இதெல்லாம் கொடுத்து 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 இந்த அழுகிற குழந்தைக்கு மிட்டாய் கொடுக்குற மாதிரி ஆண்டவர் கொடுத்து 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 யார் பின்னாடி வர வச்சுருவார், அவர் பின்னாடியே நல்லா கொடுக்குறாரே ஏசப்பா அப்படின்னு வந்தீங்கன்னா, எங்கே ஆகோரின் பள்ளத்தாக்கு கொண்டு போய் உள்ளே தள்ளிடுவார், அதுலேருந்து ஏறிவா அப்படின்னு சொல்லிடுவார். நம்ம நினச்சிக்கிறோம், ஐயோ ஏசப்பா கிட்ட வந்து அற்புதத்தின் மேலே அற்புதம், அற்புதத்தின் மேலே அற்புதம், அற்புதத்தின் மேலே அற்புதம் நடக்கும். ஆனால் எல்லா பக்கம் பக்கத்தில் அடியும் கிடைக்கும், ஆனால் என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர், கைவிடவே மாட்டார். அதை நம்ம உண்மையாகவே புரிஞ்சிக்கவே இல்லைங்க. நம்மளுக்கு புரியறதுக்கு முன்னாலே அந்த இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிவிடுவார், செட்டில் பண்ணிவிடுவார். நம்ம ரட்சிப்பை புரிஞ்சிக்கிட்டு அவர் கொடுக்குற துன்பம், இதெல்லாம் துன்பம் வரும் போல, இதெல்லாம் இதனால தான் வருது போல அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாலே அந்த கஷ்டம்லாம் மாறிடுச்சு. இப்போ தான் நம்ம யோசிக்கிறோம்ல, ஓ ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டதுனால இவ்வளோ கஷ்டம் நான் பட்டேனா, ஆனால் அது கஷ்டம் தெரியாமலே பட்டனே நான். ஏன்னா நம்ம குழந்தைங்க, குழந்தைங்களுக்கு பாருங்கள், ஒரு வியாதியை பற்றி தெரியுமா, இல்லை நீ ரோட்டில் போகாதம்மா வண்டி வரும்னா தெரியுமா, இல்லை அந்த ஷார்ப்பான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில் எடுக்காதம்மா அப்படின்னா தெரியுமா, தெரியாது. அது தெரியாமலே எல்லாம் செய்யும். தெரியாமல் செய்கிறதுனால தான் அந்த குழந்தைக்கு என்னவே ஆகுறதில்ல, அதிகமான மன அழுத்தம் கவலை வரதில்லை. நம்ம சபையில் ஒரு சின்ன பிள்ளைக்கு கேன்சர் வந்தது, ஆனால் அவன் அதை பற்றி தெரியல. அந்த குழந்தை அதை ஜாலியாக எடுத்துக்குது. இதே பெரியவங்களுக்கு வந்திருந்தா அவங்க 10 பேரை சாகச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு கேன்சர் வந்துச்சு நீ சாப்பிட்றிய, எனக்கு கேன்சர் வந்துச்சு நீ நல்லா தூங்குறிய, எனக்கு கேன்சர் வந்துச்சு நீ என்ன எங்குமே கூட்டிப்போ, நீ மட்டும் வெளியெல்லாம் போறிய, இப்படி சொல்லி சொல்லியே சாகடிச்சிருவோம். ஏன்னா நம்ம நல்லா இல்லை இல்லையா, அடுத்தவங்களை பார்த்தோன்னா நம்மளுக்கு கோபமாக வரும். அப்போ அது ரொம்ப கொடுமை. வியாதியாக இருக்கிறவங்கள ஒருத்தவங்களை வீட்டில் வச்சுக்கிறது, அவங்கள பார்க்குறது ரொம்ப கொடுமையானது. அவங்களோட சேர்ந்து நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கணும். இந்த சின்ன பிள்ளை இவனுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நடக்குது. அவன் வந்திருந்தான், பார்த்தா அவனுக்கு அதை பற்றி ஒரு அந்த பயங்கரமே தெரியல. அப்போ தான் நினச்சிக்கிறேன் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் சிறு பிள்ளை போல மாறாவிட்டான். பார்த்தீங்களா, நம்ம எதுலெல்லாம் சின்ன பிள்ளையாக மாறணும், ஆண்டவரை நம்புறதில், ஆண்டவருக்கு சாட்சி சொல்கிறதுல, ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்றதில், அப்புறம் என்னது யாராவது நம்மளை திட்டுனா மன்னிக்கிறதுல, இதில் எல்லாம் சின்ன பிள்ளை போல் மாறிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் கையில் ஒரு பெரிய சாட்சி ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், வச்சிருவார். அதுதான் நம்ம ஆண்டவர் நம்ம அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, ஒரு வாழைய பிள்ளைங்கன்னா அவனுக்கு புரிஞ்சிடும் அந்த நோயினுடைய மோசமான தன்மை தெரிஞ்சிடும். அப்போ ஆரம்பத்திலேயே சோதிச்சிருது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு சோதனை ஆரம்பத்திலே வந்துடும், ஒரு சிலருக்கு சோதனை வளர்ந்த பிறகு வரும் இல்லையா. ஒரு சிலர் குழந்தையில் ரொம்ப சிக்காவாங்க, வளர்ந்த பிறகு நல்லாயிடுவாங்க. ஒரு சிலர் குழந்தையில் நல்லா இருப்பாங்க, புசு புசுன்னு நல்லா வீட்டில் ஊட்டச்சத்துலாம் நல்லா கிடைக்கும், வளர்ந்த பிறகு சிலருக்கு நோய் வந்து அவங்க ரொம்ப தோண்டு போயிடுவாங்க. சொல்லுவாங்க, சின்னதெல்லாம் நல்லா இருந்தாங்க, இப்போ நோய் வந்துருச்சிங்க அப்படி சொல்லுவாங்க. அது போல் ஒவ்வொருத்தருடைய சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது போல் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலையும் குழந்தையாக இருக்கும்போது நம்ம சோதிக்கப்பட்டால் நல்லதுங்க. நம்ம யார் கையாவது பிடிச்சிக்குவோம், ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணிவிடுவோம், எப்படியாவது அந்த சோதனையிலேருந்து வெளியே வந்து சாட்சியாக நின்றுவோம். வளர்ந்த பிறகு சோதிக்கப்பட்டால் என்ன ஆகிடுவோம், கொஞ்சம் எடறி போகிறதுக்கு கூட என்ன ஆகிடும், வேறு ஏதாவது
கொஞ்சம் ஞானம் வந்துட்டா வேற ஏதாவது சொல்யூஷன் பார்க்கலாமா அப்படி நமக்கு தோணும் இல்லையா அது மாதிரி நம்ம மாறிடுவோம் அப்போ சாட்சின்றது ஒவ்வொருத்தருக்கும் அதை பொக்கிஷமா நீங்க வைங்க யாரையாவது பார்க்கும்போது உங்க சாட்சியை கரெக்டா என்னதே ஊக்கு மாதிரி போடுங்க ஒரு மீன் பிடிக்கிற இடத்துல ஒருத்தர் புழு எடுத்துன்னு வந்து அதை தூண்டில போட்டாராம் போட்டு மீன் பிடிக்க அந்த மீன் சொல்லிச்சான் பாரு இந்த மனுஷன் எவ்வளோ நல்லவன் எனக்காக தோண்டி புழுவை எடுத்துட்டு வந்து அதை எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் பாரு அப்படின்னு சொல்லிச்சான் உடனே பக்கத்தில் இருந்த மீன் சொல்லிச்சான் அறிவில்ல உன்னை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான் அந்த புழுவெல்லாம் சாப்பிட்டீன்னா நீ மாட்டிக்குவேன் அப்படிலாம் சொல்லாதீங்க எல்லாம் நல்லவங்க நல்ல மனுஷால் எல்லாரும் என்னதே நல்லதே தான் செய்வாங்க நம்ம நல்லதையே நினச்சா சொன்னோன்னே ஒன்று ஞாபகம் வருது நல்லதையே செய்வோம் நல்லதையே சொல்வோம் நல்லதையே புரியுதா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு சீக்கிரமாக ஊற்றி முடின்னு போகிறாரு இப்படியும் சொல்லிச்சு அந்த மீன் உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த புழு அப்படி பிடிச்சி சாப்பிட்டு தான் அடுத்து அதுக்குள்ளே இது எங்கே போயிடுச்சு கூடைக்கு போயிடுச்சான் அப்போ ஒரு சிலர் எல்லாம் நல்லது தாங்க நடக்கும் நம்மளுக்கு யாருங்க தீமை செய்ய போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்பிடுவாங்க அப்படியும் இருக்காதிங்க அப்படி நம்ம இருக்கவே கூடாது எல்லாம் எனக்கு நல்லது தான் நடக்கும் கடவுள் எனக்கு ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டார் தீமையவே விட மாட்டார் கரெக்டு தான் ஆனால் அதே ஆண்டவர் தான் நமக்கு சொல்லியிருக்கிறாரு புறாக்களை போல கபடற்றவர்களாக இருங்க சர்ப்பத்தை போல ஏன் சொன்னாரு அந்த இடத்துல சர்ப்பத்தை கொண்டு வரானாமே விட்டுடலாமே நீ புறாவை போல கபடற்றவர்களாக இருமா அப்படின்னு சொல்லி விட்டுடலாமே சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கன்னு ஏன் சொன்னார்னா நீ என்ன நம்புற மாதிரி மனுஷனை நம்பிடாத என்கிட்ட நன்மை தான் உனக்கு கிடைக்கும் ஆனால் மனுஷன் எல்லாருமே நல்லதையே செய்கிறவங்க இல்லை உன் மூலயமா என்னது நிறைய நன்மை வேணுன்றதுக்காக கூட உன்னை நல்லதுக்கு பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அப்போ ரொம்ப வெகுளியாக இருந்து எல்லாரையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது நம்பிடவே கூடாது ஆண்டவரை நம்மளுக்கு எதுக்கு சாட்சியாக வச்சுக்கிறாரு அவர் தேவன்றதுக்கு நம்மளை சாட்சியாக வச்சுக்கிறார் வந்துப்பார் அப்படின்னு ஒரு ஊக்கு போடணும் அப்புறம் அந்திரேயா போய் என்ன பண்ணார் மேசியாவை பார்த்தேன் அப்படின்னு ஒரு ஊக்கு போட்டு அவர் என்ன பண்ணார் பேதுருவை பிடிச்சிட்டு வந்தார் பிலிப்பு போய் ஒரு நாத்தான் வேலை பிடிச்சிட்டு வந்தார் சிம்பிளாக இருக்கோங்க சுவிசேஷம்லாம் அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க என்ன நீங்கள் படிக்கும்பொழுது சமாரியாஸ்திரி என்ன சொன்னான் மேசியாவை நான் செஞ்சதெல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டாருங்க இது போதும் சாட்சி சாட்சி பெருசாக சொல்லாதீங்க நான் செஞ்சதெல்லாம் இந்தம்மா செஞ்சதெல்லாம் யாருக்கு தெரியும் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்தம்மா சொல்ல நான் செஞ்சதெல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டார் அவரை வந்து பார்க்குறீங்களா வந்துருச்சு ஊரே ஆனால் அந்த ஊராக இருப்பாருங்களேன் இவ்வளோ பிடிக்கலைன்றதை எப்படி காட்டுறாங்கன்னா அவங்களெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு சொல்கிறாங்க நீ சொன்னதுனால இல்லை நாங்கள் வந்து இயேசுவை பார்த்து அவர் தான் மேசியான்னு கண்டுபிடிச்சோம் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் இந்த அம்மா சொல்லி நம்ம ரட்சிக்க பண்ணுமா அப்படி நிறைய பேர் இருப்பாங்கங்க அதுக்காக கவலைப்படாதீங்க நம்ம பேர் எங்கே போயிடும் ஆமாம் ஒருத்தர் ஆதாயப்படுத்தும் போது அதுக்கான தகுதி எங்கே போயிடும் ஆண்டவர் பார்த்துப்பாரு ஐயோ சில நேரம் இங்கே சபையில் யாராவது கூட்டிகிட்டு வருவாங்க சிஸ்டர் ஞானஸ்தான் எடுக்க யாராவது இது ஏன் ஆத்துமா எல்லா ஆத்துமாவும் ஆண்டவருக்கு தான் சொந்தம் அப்போ அது மாதிரி நம்ம சொல்லவே கூடாது அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் லிஸ்ட் எடுக்கிறார் நம்ம ஒரு ஆத்மாவை மனம் திரும்ப வைக்கிறோன்னா அதை லிஸ்ட் எடுக்கிறார் சுவிசேஷம் எல்லாம் ஈஸியாக இருக்குது ஏசு எப்படி சுவிசேஷம் சொன்னார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது யோவன் என்ன சொன்னார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி தாங்க சாட்சி வேறு ஒன்றுமே இல்லை பெருசாகவே இல்லை நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்ப்பீங்களா பார்க்குறீங்களா இல்லையா இன்னைக்கு ஏதாவது பார்த்தியா ஒன்றுமே பார்க்கல சார் எதை பார்த்தா என்னங்க ஜொமேட்டோவை பார்த்தீங்களா முடிஞ்சுதா எவ்வளோ அழகாக கொக்கி போடுறாங்க இப்போ உங்கள் மனசில் ஜொமேட்டோ ஜொமேட்டோ டேய் ஆர்டர் பண்ணுறா பசிக்குதுரா ஜொமேட்டோவில் ஏதாவது ஆர்டர் பண்ணம்மா நீங்களா சொல்கிறீங்க ஆமாடா கேட்டு கேட்டுனேக்கிறமே ஒரு நாள் வாங்கி சாப்பிட்லாண்டா வருதா பாருங்கள் எவ்வளோ அழகாக அவங்க வார்த்தையை சுருக்கி ஒரே வரியில் கொண்டு வந்து மக்களை பிடிக்கிறாங்க அது ஈஸியாக கிடைக்காதுங்க அவங்க பல மணி நேரம் அதுக்காக யோசிச்சிருப்பாங்க பல முறை அதை என்ன பண்ணியிருப்பாங்க ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு வந்து தான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அது மக்களை ஈஸியாக கேட்ச் பண்ணுது அவங்களுடைய தொழிலும் வளருது இந்த வார்த்தையை கொடுத்தவங்க அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தமான எல்லா காரியங்களும் படித்தவங்களுக்கு என்ன கிடைக்குது சம்பளம் இதுக்கு பின்னால் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு சம்பளமும் கிடைக்குது உலகத்தில் இருக்கிற அவனுக்கு அவ்வளோ ஞானம் இருக்குன்னா ஆண்டவருக்காக ஆத்மாக்களை பிடிக்க போகிற சாட்சி சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஞானம் வேணும் வேணுமா வேணாமா நீங்கள் எப்பயும் ஒரு ஜெபம் பண்ணிடணும் ஆண்டவரே என்கிட்ட வரவங்களுக்கு சரியான வார்த்தையை போட்டு அப்படியே கொக்கியாக பிடிச்சிடணும் அந்த வார்த்தையை எனக்கு கற்றுக்கொடுங்க
அப்படின்னு சொல்லணும். அவங்க குழந்தைங்களை பற்றி சொல்கிறாங்களா, உடனே ஆண்டவரே நான் மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இவங்களுக்கு என்ன வசனம் சொல்கிறது, இவங்களுக்கு எதை சொல்கிறது, உடனே அப்படியே நம்மளுக்கு நடக்குது இல்லை, நம்மளும் ஃபேமிலியை தான் வச்சுருக்கோம் இல்லை, பிள்ளைகளை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தையை அவங்களுக்கு சொல்லி எங்கள் பிள்ளைகளுக்காக கூட ஜெபம் பண்ணோம். இது நடந்தது. கணவரை பற்றி சொல்கிறாங்களா, அது மாதிரி ஒரு வார்த்தை. குடும்பத்தில் மாமனார் மாமியார் தொந்தரவு, இப்படி எதாவது சொல்லும்போது உங்களுடைய சம்பவங்களை அதோடு இணைச்சி அவங்கள உள்ளே கொண்டு வந்துடணும். இதுதான் சாட்சி. நம்ம ஒரு சாட்சி, ஆனால் நம்முடைய சாட்சியை தனிப்பட்ட விதத்தில் போய் சொல்லி ஆண்டவருக்காக என்ன பண்ணுறான், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறோம். இப்போ நீங்கள்லாம் என்னவாக இருக்க போகிறீங்க, அவ்வளோதான் ஜெபம் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள்லாம் சாட்சியாக இருக்க போகிறீங்க. இனிமேல் சாட்சி என்னது, நம்ம சாம் சுந்தர் ஐயா சொல்கிற சாட்சி தான், பாப்கார்ன் சாட்சி. ஆமாம், பாப்கார்ன் சாட்சியை நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னு வச்சுங்க, உங்கள் பின்னால் நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் பெருசு பெருசாக சொன்னீங்கன்னா உங்களை விட்டு ஓடிடுவாங்க. ஏன், ஐயோ இந்த அம்மாவா ரொம்ப கழுத்தாக இருக்கும், இந்த அம்மா கிட்ட மாட்டவே கூடாது. நான் கூட அந்த மாதிரி பண்ணுறேங்க சில பேர்கிட்ட. ஒரு சிலர் பேசியே கழுத்தறுப்பாங்கன்னு ஓடிடுவேன், ஐயோ அவங்க வராங்களா ஓடிடுவேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்களாம் அப்படி கிடையாது. அப்போது நம்ம சாட்சி எப்படி இருக்கணும், சுருக்கமாக இருக்கணும், சுவாரஸ்யமாக இருக்கணும். சுருக்கமாகவும் இருக்கணும், அதில் சுவாரஸ்யம் இருக்கணும். அப்போ தான் மக்களை பிடிக்க முடியும். அது மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி சொல்லி நம்ம ஜனங்களை உள்ளே கொண்டு வரணும். ஆண்டவர் அதுக்காக தான் நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் சொல்லியிருக்கார். ஜெபம் பண்ணலாம். சோத்திர ஆண்டவரே, சோத்திரிக்கிற ராஜா, சோத்திரமப்பா, எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த உபவாச ஜப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திர ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேலையில் நாங்கள் அநேக விண்ணப்பங்களுக்காக ஜெபித்திருக்கிற ஐயா, எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர ஐயா, கர்த்தருடைய பிள்ளைகள் அதற்காக பாரத்தோடு ஜெபித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. எல்லாருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். வேலையில்லாதவர்களுக்கு, குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு, திருமணம் நடக்க வேண்டியவர்களுக்கு ஆண்டவர், வியாதி பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு, கடன் பாரம் ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திர ஐயா, வெளிநாடு பிரயாணத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர ஐயா, எல்லா காரியங்களையும் உங்களுடைய பாதத்தில் வச்சுட்டோம் ஐயா. நீங்கள் அதையெல்லாம் கேட்டு எங்களுக்கு பதிலளிப்பீங்கன்னு எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் ஜீவன் உள்ளவர், ஜபத்தை கேட்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே. திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர் மனதுருகி என்று வேதம் சொல்லியிருக்கிறது. எங்களை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு மனசு உருகுதுப்பா ஆண்டவரே. அந்த மனதுருக்க நிமித்தம் நீர் எங்களுக்கு ஆண்டவரே பதிலளிக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் தேவன் என்பதற்கு எங்களை சாட்சிகளாக வைங்க, எங்கள் பிள்ளைகளை சாட்சிகளாக வைங்க, எங்கள் வாலிபர்களை சாட்சிகளாக வைங்க, எங்கள் சகோதரர்களை சாட்சிகளாக வைங்க. ஒரு நாளும் ஆண்டவரே எங்கள் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதற்கு காரணமாய் நாங்களோ, எங்கள் குடும்பமோ, எங்கள் பிள்ளைகளோ, எங்கள் சபையின் மக்களோ இருக்கவே கூடாதப்பா. எங்கள் நிமித்தம் ஜீவ வாசனை தேசமெங்கும் நாங்கள் இருக்கிற குடியிருக்கிற பகுதி முழுவதும் வீசுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன்.